இந்த பக்கம்தான் வருது. நாத்தம் தாங்க முடியல. என் பையனுக்கு வேற உடம்பு சரியில்லை. கொசு தொல்லை வேற அதிகமா இருக்கு. கவுண்டரே, சம்பாதிக்கிறதெல்லாம் டாக்டருக்கே கொடுக்க வேண்டியதா இருக்கு. தயவு செஞ்சு நீங்க தான் இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். இப்பதான் எலெக்ஷன் வரப்போதுல, எனக்கு ஓட்டு போடுப்பாங்க. எப்ப பார்த்தாலும் நீங்க இதையே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஓஹோ, அக்கா பாக்கிய அக்கா, சூரியனையே கல்லால் அடிக்கிற நம்ம கவுண்டர் வாக்கு கொடுத்தா மிஸ் ஆகாது. அடுத்த வாரம் எலெக்ஷன் இருக்கு, கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. நீங்க சொன்னதை செய்வாரு. தவள மாதிரி வள வள வளன்னு கத்திக்கிட்டு இருக்க கூடாது. ஓட்ட போட முடியாது. யார் சாக்கடை போறதுக்கு கால்வாய் கட்டி? இந்த உலகத்துக்கு சூரியன் சந்திரன் ரெண்டு இருக்கலாம், ஆனா இந்த மதுரை மேலூரோட பஞ்சாயத்து தலைவர் நான் மட்டும்தான். கவுண்டரு, எங்க அம்மாவையும் உரைச்சிட்டீல, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. அவன் கிராம பஞ்சாயத்து தலைவரா இருக்கறனால தானே அவனை சாக்கடை குலை கட்டிட்டு சொன்னேன். அதனாலதான் உன்னை உதைச்சான். நானும் கிராம பஞ்சாயத்து தலைவரா ஆவேன். நம்ம ஊருக்கு நான் சாக்கடை குலை கட்டி தரேன். பேனண்டா சித்து, அரசியலுங்கிறது இந்த சாக்கடையை விட ரொம்ப மோசமானது. உன் வாயில அப்படி ஒரு வார்த்தை எல்லாம் வரவே கூடாது. நீ டவுனுக்கு போய் நல்லா படிச்சு பெரிய டாக்டர் ஆகணும்டா, அதான் என்னோட ஆசை. அதெல்லாம் முடியாதுமா, நான் கிராம பஞ்சாயத்து தலைவரா தான் ஆவேன். ஐயோ, உங்க அப்பன் தான் என் பேச்ச கேக்கலன்னா நீயும் இப்ப அதே மாதிரி பண்ற. எல்லாம் என் தலையெழுத்து எப்படியே போய் தொலை. அம்மா
பாரதி, பாரதி, என்னங்க என்னாச்சு? ஏன் வாட்சங்க காணோம்? என்னங்க நீங்க காலையில மாமாவை கும்பிட்டுட்டு வாட்ச் கட்டிட்டு தான போறீங்க? டேய் அண்ணா சொல்லுங்க. டேய் சொல்லுங்க. எங்க அப்பா எனக்கு கொடுத்த வாட்ச் எங்கேயோ காணோம்டா. அது வெறும் வாட்ச் இல்ல, அதுல வர டிக் 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 சவுண்ட் எங்க அப்பாவோட இதய துடிப்புடா. டேய் அதுல இருக்கிற பெரிய முள்ளு எங்க அப்பானா, சின்ன முள்ளு நான்டா. நாங்க தான் இந்த ஊருக்கு நேரத்தை நிர்ணயிக்கிறோம். போங்கடா, போங்க, போய் தேடுங்க, போங்க, எங்க கண்டுபிடிங்க. தெரியும் வளர்த்தவங்களுக்கு தெரியும், காதலிக்கிறவங்களுக்கு தெரியும், இவன் என்னைக்கு இருந்தாலும் நம்மளோட சொத்து. Thank you.
மாதிரி அவன் சட்டையை இறக்கி விட சொல்ல. சித்து, சட்டையை இறக்கி விடுப்பா. சித்து தம்பி, மச்சி கவுண்டர் வந்திருக்காரு, மடிச்சிருக்கிற சட்டையை இறக்கி விடு. யோ, என்னையா உன் பிரச்சனை? இங்க பாரு, நம்ம என்ன ஒரு ஆம்பளை பிள்ளையா பெத்து வளர்த்துருக்காங்க. வைரம்னா மின்னணும், புலினா உருமணும். எதிரிங்க முன்னாடி நெஞ்ச நிமித்தி தான் நடக்கணும்னு என் அம்மா எனக்கு சொல்லி வளர்த்துருக்காங்க. என்னடா பிரச்சனை உனக்கு? ஒன்னு சட்டையை இறக்கி விட சொல்ல, எல்லாமும் கையை வெட்டி எடுத்துட்டு வந்து என்கிட்ட கூட. ஏய், என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஒன்னு அவன் மடிச்சு விட்ட சட்டையை இறக்கணும், இல்லனா அவன் கையே எடுத்துட்டு வாங்க, போங்கடா. நல்லவங்களுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன்டா. எனக்கே சொல்றதுக்கு எல்லாரும் போய் வேலையை பாருங்க. சுத்துப்பட்டியில இருக்கிற 10 கிராமத்துக்கு நான் தான் பயம், பயம்னா நானு. அப்படி இருக்கும்போது அவன் யாரோ ஒரு பொடி பய இந்த மச்ச கவுண்டனையே எதிர்க்க பாக்குறானா? என்ன தடி மாடுங்களா? அவன் கையை எடுத்துட்டு வாங்கினா அவன் கையாலேயே அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? தண்டத்துக்கு தின்னு வெட்டி பயலா இருக்கீங்களா? ஒரு ஆட வெட்டுங்கடா, பத்தாதுனா ஆறு ஆட வெட்டுங்கடான்னு கேக்குறீங்கல்ல, நல்லா திங்குறீங்கல்ல. உங்களுக்கு தீனி போட்ட காசுக்கு நான் இன்னொரு ஜெமினியே வாங்கியிருக்கலாம் போல இருக்கு. இனி நீங்க யாரும் என் கண்ணிலேயே படக்கூடாது. போங்கடா, போங்க. ஹலோ சாமண்ணா, நான் தான் மாங்காட்டுல இருந்து மஞ்சு அக்கா பேசுறேன். மஞ்சு அக்காவா? ஒரு நிமிஷம். மஞ்சு அக்காவா? எந்த மஞ்சு அக்கா? அதான் உங்க ஃப்ரெண்டு சிவலிங்கத்தோட பொண்டாட்டி, அதான் அவர் சாமி வருமேங்க. அதற்கட்டும், எதுக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க? அதுவா, எங்க பக்கத்து வீட்டு பாக்கியாவோட பையன் கல்யாண வயசுக்கு வந்திருக்கான். பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கான். ஒரு நல்ல பொண்ணா இருந்தா சொல்லுண்ணா. ஆ, பையன் நல்ல பையனா? நல்ல பையன்தான், ரொம்ப யோகியமான பையன்னா. சரி,
இப்ப நான் ஒரு வேலையா வெளியூருக்கு வந்திருக்கேன். நாளைக்கு உங்க ஊருக்கு பக்கத்துல ஒரு நிச்சயதார்த்தம் இருக்கு, அப்படியே உங்க ஊருக்கும் வந்து அந்த பையனை பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? பாக்கியமா, பாக்கியமா, யாரோ வந்திருக்காங்க பாரு. பாக்கியமா, யாரு? நான் தாம்மா சாமண்ணா, கல்யாண புரோக்கர். இத வரேன் சாமண்ணா. ஏய், புரோக்கர் வந்திருக்காருடா. சரி சரி சரி, கூப்பிடு கூப்பிடு கூப்பிடுமா. சாமண்ணா வாங்க வாங்க. வந்துட்ட வந்துட்ட, உள்ள வாங்க. தேனீக்கள் பேசக்கூடாது, அதே மாதிரி என்ன பத்தி நானே பேசிட்டு இருக்க கூடாது. நம்ம செயல்ல தான் காட்டணும். அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம சிவகுமார் இருக்காருல்ல, சினிமா நடிகர், அவர் பைய கார்த்திக்கு ரஞ்சனிக்கு கல்யாணம் பண்ணி வச்சது தாசா. அட அவ்வளவு ஏமா, நம்ம நமிதா இருக்காங்கல்ல, நமிதா அவங்களுக்கு வரன் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சது நான் தாமா. எப்படி இப்ப நம்ம திரிஷாவுக்கும் வரன் பாத்துக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு என் பிள்ளைய காட்டாதீங்க, சினிமா காரங்க எல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்ங்கறத சொல்லு. அதானா, வயசுக்கு வந்த பையனை வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறது ஒண்ணுதான், பசியோட இருக்கிற நாயை வாசல்ல கட்டி போடுறது ஒண்ணுதானே. வீடு சொந்த வீடா? போக்கியத்துக்கு தான் இருக்கும். நீ பாக்கியாக்கா? இல்ல போக்கியாக்கா. உன் புள்ள எது வரைக்கும் படிச்சிருக்கான்? ஸ்கூல்ல இருந்து வெளியில துரத்துற வரைக்கும் படிச்சிருக்கான். அப்ப படிப்பு அம்போ. சரி, என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான்? ஊர்க்காரங்க வேலையெல்லாம் பண்ணி கொடுப்பான், ஆனா யாரும் சம்பளம் கொடுக்கறது இல்ல. என்னமா, நீ சொத்து பத்தி ஏதாவது வச்சிருக்கீங்களா? எல்லாம் இருந்துச்சு. இவன் அப்ப இவனோட சரியான திருட்டு பையன், சூதாடி எல்லாத்தையும் வித்துட்டான். ஐயோ, அப்ப சூதாட்டக்காரன் புள்ள தண்டசோறு. என்னமா பேசுற, பையன் படிக்கல, சொத்து பத்தும் இல்ல, உன் புள்ள இருக்கானே அவன் ஆம்பளைங்கிற தகுதி மட்டும்தான் வச்சிருக்கான். ஹலோ, கல்யாணம் பண்றதுக்கு அந்த தகுதி போதும்ல? ஏப்பா, பணம் காசு சொத்து பத்து வச்சிருக்கிற பசங்களுக்கு இந்த காலத்துல பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. இதுல எந்த தகுதியுமே இல்லாத உன் பையனை பொண்ணு இல்ல பொட்ட நாய் கூட மோந்து பாக்காது. நான் கிளம்புறேன். ஐயோ சாமண்ணா, அப்படிலாம் சொல்லாதீங்க, உங்களதான் நம்பி இருக்கோம். இந்தாங்க சாமண்ணா, இதை வச்சுக்கோங்க. ஐயோ, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இதெல்லாம் நான் வாங்கவே மாட்டேன். வாங்கிக்கோங்க. என்னோட வீக்னஸ் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கே. வேண்டாம், இதெல்லாம் நீயே எடுத்துக்கமா. இருக்கட்டு விடு, இருக்கட்டு விடு, பரவாயில்ல. 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்னு சொல்லுவாங்க, ஆனா உன் பையன் விஷயத்துல வெறும் பொய்யை மட்டும் தான் சொல்லணும். நீங்க பெரிய மனசு பண்ணா என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும். இப்ப கொடுத்துருக்கறது அட்வான்ஸா வச்சுக்கோங்க, நாளைக்கே உங்க வீட்டுக்கு வந்து மீதி பணத்தை கொடுத்துறேன். சரி விடுமா, நாளை கழிச்சு நான் வர்றேன். ஒரு வண்டியையும் இந்த வேஸ்ட் பாடியையும் ரெடி பண்ணி வை, போய் வேட்டையாடிட்டு வந்துடலாம். ஏய் மட்டனே, ஏய் 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 மட்டனே, என்னடா இது கோலம்? பூ மூஞ்ச பாரு, பொண்ணுங்க ஸ்லீவ்லெஸ் போட்ட மாதிரி இருக்கடா. வேற என்ன பண்றது, உங்க கூட சேர்ந்துக்கிட்டேன். புல்லாண்டு விட்டா நீ அடிக்கிற, மடிச்சு விட்டா அந்த கவுண்டர் அடிக்கிறான். உங்க ரெண்டு பேரும் நடுவில் மாதிரி நான் தான் முடிக்கிறேன். அதுக்குதான் இந்த தொல்லையே வேணாலும் என் சட்டையில கையே வேணாலும் பிச்சு போட்டேன். ஏய், நான்ல இருந்து ஜிப்பு போடாதுன்னு சொல்லுவான் அந்த கவுண்டர், அப்ப நான் திறந்து போட்டே போவியா? நீனடா செடிய புடினா வேர்லயே கை வைக்கிற. என் கதை இருக்கட்டும், அந்த வெண்ண கதை என்னாச்சுன்னு போய் பாப்பா. வந்து யாரு பெண்ணு? பெண்ணு டே வேணா எழுந்துடுறா, பக்கத்தூர்ல ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் இருக்கான், போயிட்டு வந்துடலாம். வாங்கின அடியில எனக்கு குளிர் காய்ச்சலே வந்துருச்சுடா. இவன் யாரா அதுக்கெல்லாம் போய் பயந்துட்டு இப்படி படுத்து கிடக்குறான்? டேய், சீக்கிரம் எழுப்புடா, விளையாட போனோம். டேய், அவனை பத்தி எனக்கு தெரியாதா? டேய் எழுந்துடா. என்னடா இது கருமம்! இவனடா ஜட்டி கூட போடாம வெறும் பெட்ஷீட் போட்டு போ தூங்கிட்டு இருக்கான். டேய், தூங்கும் போது ஜட்டி போட்டு தூங்குற பழக்கம் கிடையாதா உனக்கு? அதுலடா, சின்ன வயசுல இருந்தே சட்டி போடாம தூங்கி பழகிட்டேன். டேய், இத வெளியே யார்கிட்டயும் சொல்லிடாதீங்கடா. வேணா போய் நாலு பேர்ல சொல்லிட்டு வரவா? வேண்டாம். அடிங்க மூஞ்சப்பா. டேய் பொறம்போக்கே, இது பழக்கம் இல்லடா, கேடு கெட்ட பழக்கம். ஏன்பா, உனக்கு ஜட்டி இல்ல, கவசம் போட்டாலும் சின்னதா தான் தெரியும். நீ போய் ஜட்டி அதை நான் போடணும். காலையிலேயே ஜட்டியை துவைக்க போட்டாங்கடா, நான் வேணா எப்படி வந்துடுவேன்? சரி வா. இல்ல வேண்டாம். சரி வாடா. இல்ல வேண்டாம். அதான் வாடாங்கறல. டேய் அரு வந்துடுறா. இல்ல பக்கத்து வீட்டு கோடில இருந்து கொண்டு வந்துறா. இரு. அங்க பாடுறா. ஹாய் டார்லிங். சகமா டார்லிங், பீடி சிகரெட் தட்டுவடை முறுக்கு குடல் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கானே?
100 ரூபா கொடுத்த, 50 ரூபா மிச்சம் இருக்கு, இந்த வச்சுக்க. டேய் அது குடுறா குடுறா. எப்ப பார்த்தாலும் நீ ஆகாஷவாணி கேட்கணும் ஆகாஷவாணி கேட்கணும் சொல்லிட்டே இருப்ப, பாட்டு கேட்கணும் சொல்லுவல, அதனாலதான் உனக்கு கஷ்டப்பட்டு இந்த மாஸ்டர் பீஸ வாங்கிட்டு வந்திருக்கேன். டேய் இத எங்க திருடிக்கிட்டு வந்த? ஹலோ ஓல்ட் லேடி, திஸ் இஸ் நியூ ரேடியோ. டேய் இது எங்க வீட்ல இருந்தது? எங்க அப்பாவோட ரேடியோ. டேய் நீங்க திருடிட்டு வந்தது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா உங்கள செருப்பாலே அடிப்பாரு. நாங்க திருடிட்டு வந்தது உனக்கே தெரியாது, அப்புறம் எப்படி உங்க அப்பாவுக்கு தெரியும்? ஆமால என்ஜாய். இவங்க கிட்ட பில்டப் கொண்டு குறைச்சல இல்ல. என்னடா இது பாடவே மாட்டேங்குது, என்னவோ புதுசுன்ன. அது ரிப்பேர் ஆகி 3 வருஷம் ஆச்சுடா. டார்லிங் நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா இந்த ஊருக்கு நான் பஞ்சாயத்து தலைவர் ஆயிடுவேன், நல்லா சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிருவேன். யூ டோன்ட் வரி, ரேடியோ என்ன ரேடியோ, உனக்கு டிவியா வாங்கி தரேன், டென்ஷன் ஆகாத, ஃப்ரீயா விடு. விளையாடுங்க, உடல் பலம் ஆகுங்க, ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம். உடஞ்சு போன ரேடியோ சத்தத்துக்கே இந்த அளவுக்கு போலீஸ் வருவாங்களா? அதுலடா வேற ஏதோ விஷயம் இருக்கு, வாங்க போலாம். டேய் போடா, போய் மாப்பிள்ளைய மரியாதையா கூட்டிட்டு வாடா. சரிண்ணா. அம்மா, அம்மா விடுமா, அம்மா அவர் விட சொல்லுமா, பாவம். ஏய் பேசாம இருடி. இத்தனை அமைதியா இருக்க போறியா இல்லையா? ஒரு விஷயம் இருக்குனா அது ஜாதி ஒண்ணுதான். நீ லவ் பண்றதுக்கு ஏன் ஜாதி பொண்ணு தான் கிடைச்சால உனக்கு? நான் ஜாதி பார்த்துலாம் காதலிக்கல, நான் அந்த பொண்ணோட மனசை பார்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்கேன் கவுண்டரே. ஏய் மண்டையில ஒழுங்கா படிப்பு ஏறல, கையில 4 காசு இல்ல, போட்டுக்கு நல்ல துணி இல்ல, தங்குறதுக்கு ஒரு வீடு இல்ல, திங்கறதுக்கு நல்ல சோறு இல்ல, அப்படி இருந்தோ உனக்கு லவ் பண்றதுக்கு பொண்ணு கேக்குதா? அடுத்த வாரம் உன் பொண்ணுக்கு கல்யாணம். ஐயோ யாருங்கிறத நான் சொல்றேன், இவனுக்கு கொடுக்க போற தண்டனையில இனி லவ் இல்ல, லவ் ஸ்டோரி இருக்கிற படம் கூட நீ பார்க்க கூடாது. சரி நான் வரமா? நானும் வரேன். சரி. டேய் வாடா, டைம் ஆயிடுச்சு. வந்துட்டேன். கௌரி அக்கா, என் பையனுக்கு பொண்ணு பார்க்க போறேன்.
எங்க மாட்டுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சிடுறியா? சரி வைக்கிறேன், போயிட்டு வா. ரத்னக்கா, என் பையனுக்கு பொண்ணு பார்க்க போறேன், வீட்டை பார்த்துக்கோ. அதுக்கு என்ன, நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. என்ன பண்றாப்ல? ட்ரெயின் டிரைவர்ப்பா, டெல்லியில. ஓஹோ, அப்ப கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை, கை நிறைய சம்பளம், வீடு சொத்து எல்லாம் இருக்கு. நம்ம பையன் ட்ரெயின் ஓட்டுறதுல ரொம்ப ஃபேமஸ் டெல்லியில. டெல்லியோ கில்லியோ, மொத்தத்துல என் பொண்ணை நல்லபடியா பாத்துட்டா போதும். சிறப்பா பாத்துக்குவான். சாந்தகா, கொஞ்சம் சக்கர குடுக்கறீங்களா? வாங்க, நான் குடுக்கறேன். இவன எங்க பார்த்த மாதிரி இருக்கு. அக்கா, யாருக்கு அது வந்திருக்கிறது? அட, என் பொண்ணை பார்க்க வந்திருக்காங்கடி, மாங்காட்டுல இருந்து. என்னது, மாங்காட்டுல இருந்தா? அந்த பையனை பார்த்ததுமே நினைச்சேன், அக்கா என் நாத்தனார அந்த ஊர்ல தானே கட்டி கொடுத்துருக்காங்க. அவனுக்கு வேலை விட்டு எதுவுமே இல்ல, சும்மா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான். அப்படியா? ஏதோ டெல்லியில ரயில் ஓட்டுறதா சொன்னாங்க. சரியா தான் சொல்லிருக்காங்க, உன் முன்னாடி நல்லா ரயில ஓட்டி இருக்காங்க. அக்கா, நல்லா நாலு இடத்துல விசாரிச்சு பொண்ண கொடு. பொண்ண கொடுத்ததுக்கு அப்புறம் ஏமாந்துடாத. ஐயோ, உன் வீட்டுக்கு அதை எனக்கு எதுக்கு? சரி, நான் வர. என்னங்க, கொஞ்சம் உள்ள வரீங்களா? இதோ வரமா, ஒரு நிமிஷம், அதோ வந்துறேன். போய்டு வாப்பா. பொண்ணு பிடிச்சிருக்காடா? என்னம்மா, ஏன் கூப்பிட்ட? பையன் என்ன வேலை பாக்குறான்னு சொன்னீங்க சாமண்ணா? அதான் சொன்னனே, ரயில் ஓட்டுறான்னு. எல்லாரும் தண்டவாளத்துல ரயில் ஓட்டுவாங்கன்னா நீ எம்எல்ஏ ஓட்டுறியா? ராமண்ணா, உன் நாடகம் இவன் ஜாதகம் ரெண்டுமே தெரிஞ்சு போச்சு. ராமண்ணா, இன்னும் ஒரு நிமிஷத்துல இவங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு வெளியே போல, செருப்படுத்து பிஞ்சு போற அளவுக்கு அடிப்பம் பாத்துக்க. வெளியே போங்கயா. லெப்ட் லெப்ட், இங்க ரைட் ரைட். ஏய், ஏஞ்சி போப்பா. சரி போற விடு, ஏன் திட்ற? உன்ன மாதிரி அயோக்கியலாம் என் பொண்ணு கொடுக்க மாட்டேன். போ. இவனுக்கு எல்லாம் யாரையா பொண்ணு கொடுப்பாங்க? ஏஞ்சி போடா வெளியில. சரி சரி போறோம், இருயா. ஒரு ஏப்ப தொடப்பத்துல நாலு சாத்து சாத்தவா. இவன் எப்பேற்பட்ட அயோக்கியன்னு எனக்கு தெரியும். இவனுக்கு எல்லாம் பொண்ணு கட்டட்டான். கிளம்பு கிளம்பு. பாருப்பா, சொல்றத முதல்ல கேளு. என்னப்பா சொல்ற? என் அம்மாக்கு ஓகேனா எனக்கு ஓகே. அப்படினா நாதஸ்வரத்தை ஊதிர வேண்டியதா? நீங்க சொன்னா சரிதான். ஆனா ஒரு சின்ன விஷயம். என்ன? என் பொண்ணு ஜாதகத்துல கல்யாணத்துக்கு அப்புறம் மாமியாலும் மருமகளும் சேர்ந்து இருந்தா செட் ஆகாதுன்னு இருக்கு. அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு மாப்பிளையும் தனி கொடுத்துனா இருந்தா எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. இது ஒண்ணுதான் எங்களுடைய கண்டிஷன். என்னமா பண்ணலாம்? சரி பரவாயில்ல, நம்ம பசங்க சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். என்னமா பேசிட்டு இருக்க? நீ கொஞ்சம் சுமாருமா. இங்க பாருங்க சார், கல்யாணத்துக்கு அப்புறமும் என் அம்மா என் கூட தான் இருப்பாங்க. அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டா உங்க பொண்ணு எனக்கு கொடுங்க. நல்லா யோசனை பண்ணுங்க, தங்கத்தையும் கொடுத்து தங்கமான பொண்ணையும் கொடுக்கறோம். ஓஹோ, கத்தி தங்கத்துல இருந்தா கழுத்து அறுத்துக்க முடியுமா? இங்க பாருங்க, சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. தமிழ்காரன் நானு, தேவைப்பட்ட எவ்வளவு தூரம் வேணா இறங்கி வேலை செய்வேன். ஆனா அதுக்காக சுயமரியாதை விட்டுட்டு வீட்டோட மாப்பிள்ளையெல்லாம் இருக்க மாட்டேன். சித்து, என்னடா பேசிக்கிட்டு இருக்க? காரு சொத்து வீடெல்லாம் கொடுக்கறாங்க, ஒத்துக்கோடா. இப்படி லூஸ் மாதிரி பேசாத. என்ன சாமண்ணா, உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறீங்க? இந்த உலகத்துல எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் என் பொண்ணாட்டின்னு சொல்லலாம். பணத்துக்காக இன்னொருத்தர் அம்மான்னு சொல்ல முடியுமா? என் அம்மா கொடுக்கற ஒரு பிடி சோத்துக்கு முன்னாடி யார் சொத்து எனக்கு பெருசு ஒண்ணு இல்லை. வாமா போலாம். நாமளே வரதட்சணை கொடுக்குறோம்னு சொன்னா கூட உனக்கு பொண்ணு தர்றதுக்கு யாரு இல்ல. அப்படி இருக்கும்போது அந்த நல்ல மனுஷன் பணம் சொத்து எல்லாத்தையும் கொடுத்து பொண்ணையும் தரேன்னு சொல்றாரு. அத போய் வேண்டாம்னு சொல்லிட்டியாடா? உலகத்திலேயே உன்ன மாதிரி ஒரு முட்டாள நான் பாக்கலடா. அட சும்மா இருங்க சாமண்ணா, நானும் என் அம்மாவும் பசுவும் கண்ணுக்குட்டி மாதிரி பாசமா இருக்கும். அந்த ஆளு புல்லு போறேன்னு சொல்லி எங்க ரெண்டு பேரையும் பிரிக்க பாக்குறான். அந்த சம்பந்தம் எனக்கு தேவையில்லை. டேய் கொஞ்சம் வாய் மூடு. இனிமே உனக்கு என்னால பொண்ணு பார்க்க முடியாது. என்னால மட்டும் இல்ல, எவனாலையும் பார்க்க முடியாது. இங்க பாரு, அந்த ரயில்வே கேட் கிட்ட வண்டி நிறுத்து, நான் அப்படியே கிளம்புறேன். ஐயோ சாமண்ணா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. உங்களதான் நம்பி இருக்கோம். நீங்களே இப்படி சொல்லிட்டா என் பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? எப்படியாவது அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. உங்க கால என்னமா, நீ கால விழுந்துட்டு சும்மாருமா? அழாத, கொஞ்ச நேரம் அமைதியாரு. முதல்ல அழுகிய நீ பாட்டு. இதை பாரு பாக்கியம்மா, பொண்ணுக்கு அப்பா அம்மா இருந்தா கண்டிப்பா இவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, புரியுதா? இதை பாருமா, மதுரையில எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒண்ணு இருக்கு. பொண்ணுக்கு யாரும் இல்ல, சௌமியான்னு பேரு. அவளை நீ உன் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறதா இருந்தா நான் அவகிட்ட பேசி பாக்குறேன். நான் என் பெத்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன். அந்த பொண்ணுக்கும் என் பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டு நல்லதா போயிடும். சரி விடு. டேய் சித்து, கேட்டுட்டு தானே இருக்க?
நான் போய் அந்த பொண்ணு கிட்ட பேசுறேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு சரின்னு தலையாட்டிட்டு வர, அவ்வளவுதான் சொல்லுவேன். கப்புச்சுப்புன்னு வரணும் சரியா? ஒத்துக்கோ ஷாமண்ணா. டேய் சித்து, இந்த காரை யார்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தியா அவங்க கிட்ட கொடுத்துரு. நாளைக்கு நாங்க யாரும் வரல, நீ மட்டும் போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்துரு. சரி போறமா, புலமாத. அக்கா வணக்கம். நீங்க சீரோன பொண்ணு தானே? இல்லையே, நீங்க யாரு? நான் பாக்கி அவங்க புள்ள. அது சரி, இங்க சௌமியாங்கிறது யாரு? சௌமியாவா? எந்த சௌமியா? அதான் பிகாம் ஃபர்ஸ்ட் இயர். ஏகப்பட்ட நகை, வேலை செய்யறதுக்கு ஆளுங்க இருக்காங்க, 108 தூண் வச்ச மாதிரி பெரிய வீடு. இப்ப என்ன பத்தி சொல்ற கேளுங்க? கூட்டத்திலே இருந்தாலும் தனியா தெரியற அளவுக்கு ஹைட், கழுகு பார்வை, அழகான மீச, பாக்கிறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா ரகடா இருப்பேன். அட சுமார்மா, நீங்க சொல்லுங்க. ஹலோ, உங்களுக்கு யார் வேணும்? உங்களுக்கு யாருங்க வேணும்? எக்ஸ்கியூஸ் மீ, வரும்போது பர்மிஷனோட தான் வந்திருக்கேன். நான் சௌமியா பார்க்க வந்திருக்கிற மாப்ள. எங்க சௌமியா? நானு அவ இல்ல. உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது என் ரூம்ல இருந்து கோகுல்ஸ் எடுக்காதன்னு? இந்தா, இதனால இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியாது. நீ அதை சொல்லிருக்கலாம்ல, நான் சௌமியா இல்லன்னு. அம்மா தாயே, பேச விட்டாதானே? வளவளையான பேசிக்கிட்டே இருந்தா தல. அது வந்து ஏதோ சின்ன கன்ஃபியூஷன்ல நான் உங்ககிட்ட கருணை காட்ட மாட்டீங்களா? வாங்க உட்காருங்க. உட்காருமா? நீங்க இவ்ளோ நேரம் பேசினதெல்லாம் நான் கேட்டேன். புரோக்கர் ஷாமனா எல்லாமே என்கிட்ட சொன்னாரு. உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. என்னாச்சு? என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு. அது ஒரு 10 நாள் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சுத்தணும்னா, நமக்குள்ள ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்க? சரி, வா. உங்க கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்க போன் நம்பர் கொடுங்களேன், நான் உங்ககிட்ட கால் பண்ணி பேசுறேன். 7899 5 9605. மிஸ்டர் கால் கொடுங்க. சிக்னல் வீக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு நாளைக்கு கால் பண்றேன். வரங்க வரங்க, நான் போயிட்டு வரேன். வரங்க. ஸ்கார்பியோ கார் இருக்கு, 60 ஏக்கர் நிலம் இருக்கு. நல்லா யோசிங்க, எவ்வளவு லேட் பண்றான் பாரு. வந்துருவான் வந்துருவான். நீ கொடுத்த காபி ஐஸ் மாதிரி ஆயிருச்சு. தனியா போயிருக்கானே, வந்துருவான். சமணே சமணே, பொண்ணு ஓகே சூப்பர்னே. அம்மா போய் கொஞ்சம் சக்கரை எடுத்துருமா, வாயில போடலாம். ஐயோ சக்கரை காலி ஆயிடுச்சு. என்ன சக்கரை இல்லன்னா கற்கண்டு எடுத்துருவாமா? உன் வீட்டுக்கு மறுபடியும் வர போறா. சமணா, ஹேய், கிடைச்சா கிடைச்சிருச்சு. சுத்தியனுக்கு பொண்ணு கிடைச்சாச்சு. நீ கற்கண்டு குடுக்கும் போதே நினைச்சேன் இவன் அங்க போயிட்டு வந்து என் தலையில கள்ள தூக்கி போடுவான். பாருங்க சமண்ணா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, கல்யாணம் பண்ண அவ்வளவுதான் பண்ணுவேன். இல்ல எனக்கு கல்யாணமே தேவையில்லை.
உனக்கு யாரா பொண்ணு கொடுப்பாங்க? அந்த சௌமியா ஒரு அநாத பொண்ணு, ஏதோ பொய்ய கைய சொல்லி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தேன், அதுலயும் மண்ணலி போட்டியாடா. உனக்கு யாரா பொண்ணு கொடுப்பாங்க? இனிமே உனக்கு நான் பொண்ணு பார்க்க மாட்டேன், என்னானா விசிறா, உனக்கு பொண்ணே காட்ட மாட்டேன். நாங்க போயாச்சு, பொண்ண பார்த்தாச்சு, பொண்ணு எனக்கு பிடிச்சு போச்சு, பத்து நாள் சௌமியா கிட்ட டைமும் வாங்கியாச்சு. இதுக்கு மேல சௌமியாவை பயன்படுத்தி அவ ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணிக்க போறேன். உங்க பர்மிஷன் வேணும் அவ்வளவுதான். அதெல்லாம் முடியாது, முடியாதுடா. பர்மிஷன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, அது நடக்கவே நடக்காது. ஐயோ ஷாமண்ணா, இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஏதோ லவ்வோ கிவ்வோ பண்ணி என் பையனுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு. இது பாருங்க, என் புள்ள மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க சரின்னு சொல்லுங்க ஷாமண்ணா, நான் உங்க கால கூட விழுறேன். என்ன மணி ஆவுன்னா கால விழுந்துறேன். இதை ஒன்னதான் நல்லா கத்து வச்சிருக்க. சரி விடு, என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். டேய் சித்து, சௌமியா ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை நீ பயன்படுத்திக்க. ஆனா அநாத பொண்ணுன்னு தப்பா பயன்படுத்திடாதடா. இன்னும் பத்து நாள்ல நீ சொல்ற அந்த பொண்ணை லவ் பண்ண வைக்கலனா, பதினோராவது நாள் நான் சொன்ன சௌமியாவுக்கு நீ தாலி கட்டி அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். அதுல நீ ஏதாவது அயோக்கியத்தனம் பண்ண, அதே பதினோராவது நாள் உனக்கு திதி செஞ்சு ஊருக்கெல்லாம் சாப்பாடு போட்டுருவேன். என்னானாலும் சரி, நானும் பாத்துறேன்டா. ஏன் ஷாமண்ணா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்தாங்க கற்கண்டு சாப்பிடுங்க, அப்ப கொடுத்ததை துப்பிட்டீங்க. ஏய், உன் பையன் நான் சொன்ன வேலையை அப்படியே முடிச்சுட்டு வந்தா பாரு, இந்த கற்கண்டை இவன் வாயில வச்சு திணி. இவன் பண்றதெல்லாம் பாக்கும்போது இந்த புரோக்கர் வேலையை பார்க்க முடியாது போல் இருக்கு. பேசாம இதை ராஜினாமா பண்ணிட்டு ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில போய் சேர்ந்துறேன். விடுமா, எதுக்கு கூப்பிட்டு அப்படிங்கிறியா? டேய், என் மருமக அழகா இருக்காளா? சூப்பரா இருப்பாமா, ரொம்ப அழகா இருப்பா. ஆனா என்ன விட கொஞ்சம் வெள்ளையா இருக்காளேமா. ஐயா, நீயும் நல்லா குளிச்சு பவுடர் எல்லாம் போட்டா வெள்ளையா தாண்டா இருப்ப. போய் சுடுத்தனு வைமா. இதெல்லாம் முன்னாடி சொல்ல வேண்டாமா? வருவா வருவா. உனக்கு அண்ணி கிடைச்சிட்டாடா. வண்டிலேயே என்னடா ಹಿಂದೆ ಹಿಂದೆ ಹೋಗು ಮಾಕು ಕುದುರು ಹಿಂದೆ ಹೋಗು ಕಣ್ಣು ಹೊಡೆದು ಲೈನು ಹಾಕು ಸಿಕ್ಕು ತಾಳ ಸುಂದರಿ ಮುಂದೆ 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 ಹೋಗು ಹಿಂದೆ ಬಿದ್ದು ಮುಂದೆ ಹೋಗು ಅಡ್ಡ ಬಿದ್ದರು ತಪ್ಪೆ ಎಲ್ಲ ಇವಳೆ ನಿನ್ನ ಕಿನ್ನರಿ ಇವಳ ಹಾವಳಿ ಜಾಸ್ತಿಯಾಗಿದೆ ನಿಮ್ಮ ಬಿಟ್ಟು ಬದುಕಲಾರೆನು ಮನಸ್ಸು ಹಾಡಿದೆ ಓ ನಂದಿನಿ ಓ ನಂದಿನಿ ನನ್ನ ಪ್ರಾಣ ಕಣೆ உனக்கு மசால் தோசை பிடிக்கும்ல? ஏய், மூணு மசால் தோசை எடுத்துறோம். மசால் தோசைல சுத்தமா பிடிக்காது, களியும் பருப்பு குழம்பும் தான் பிடிக்கும். ஓ, களியும் பருப்பும். நந்தினி ஃபீல்ஸ் அ பீ ஹேவ் இன் தி மெட்டிஃபோ அந்தினி வாட் கேன் ஐ டூ அகதில்ல போ சாதினி நீனு சித்த இதுன்னு ஷோ யூ தி ஒன் ஃபார் மீ ஆல் தி எக்ஸ்டசி லைக் அலி காபி ஷாப்பே கட்டி கொடுவே மாத்தனா வாரே கண்ணி நந்தி ஸ்வல்ப நன்ன நோடே அப்பரா குக்கலாம அப்பரா குக்கலாம அப்பரா குக்கலாம அப்பரா கப்போ சினிமாக்கே ஹோகோண பைக்கு ஹத்தே ஐயோ ராம பாய்கொண்டு லட்டு பித்தே கனசல்லு மாத்தினி மீட்டு மிஸ்லன் கொட்டினி ட்ரீட்டு பிரீத்திலி பரபார்து டோட்டு நினகாகி ஹீதினி சோட்டு ஓ நந்தினி டிய நந்தினி நீ நன்னாலை குக்கணே இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்த? அது இங்க பாருங்க, நான் உங்க ஃப்ரெண்ட் பக்கம் வந்தது உண்மைதான். வந்த இடத்துல உங்களை பார்த்துட்டேன், அது என்னமோ தெரியல, அடிக்கடி உங்களை பார்க்கணும் போல தோணுது, அதனால தான் அவ்வளவு கட்டாயமா உங்களை வர வைக்கிறேன். அது மட்டும் இல்லாம விஷயத்துக்கு வா. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. நான் நீ இஷ்டா இல்ல.
ಇಶಾರೆ ನಿನ್ನ ಹೆಸರು ಹಚ್ಚೆ ಹಾಕಿಕೊಳ್ಳಲೆ ಹೆಂಗೆ ನಿಂಗೆ ಮಾಡುವುದು ಇಂಪ್ರೆಸ್ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಆಗೋದೈತೆ ನಂಗೆ ಕ್ರಶ್ ನೀ ಅತ್ತ ಕಾಡ್ತೀನಿ ಲವ್ ಕಣ್ಣು ಹೊಡೆದು ಮಾಡ್ತೀನಿ ಟೂ ನನಗೆ ಯಾಕೆ ಕೊಡ್ತೀಯ ನೂ ನನ್ನ ಹಣೆ ಮಾಡಲ್ಲ ಡೌ ನಂದಿನಿ ಓ ನಂದಿನಿ ನೀ ನನ್ನ ಯೋಗ್ಯವನ ಪುಡ ಹಿಂದೆ 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 ಹೋಗು ಮಾಕ್ಕುಗಿದ್ರು ಹಿಂದೆ ಹೋಗು ಕಣ್ಣು ಹೊಡೆದು ಲೈನು ಹಾಕು ಸಿಕ್ಕು என்னடா என் பின்னாடியே சுத்திட்டு இருக்க ஆ நான் ஒண்ணு உங்க பிரெண்ட்லாம் சுத்தல நான் போற இல்ல நீங்களும் போறீங்க அவ்வளவுதான் இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்க அட இல்ல இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்ல உன் மண்டையில ஏறுற மாதிரி சொல்றேன் எனக்கு உன்ன சுத்தமா பிடிக்கல ஆனா எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு ஒழுங்கா போயிடு போ அதெல்லாம் போக முடியாது உங்களை பிடிச்சிருக்கு அப்ப சாமி நானே போயிடுறேன் நீங்க ஏறு அப்படியே போ டேய் இங்கேடா உட்காந்துட்டு இருக்க என்னதான்டா உட்காதா காதல் கதை டேய் சாமனை கொடுத்த பத்து நாள் ஏழு நாள் முடிஞ்சு போச்சுடா பாக்கி இன்னும் மூணு நாள் தான் இருக்கு எனக்கு நம்பிக்கை இல்லடா நந்தினி எனக்கு கிடைப்பானு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது வெறும் சரக்கு அடிக்கிறதுக்கு மட்டும் இல்லடா அதே மாதிரி உயிரை கொடுப்பேன் சொல்றது வெறும் வாய் வார்த்தை மட்டும் இல்லை செஞ்சு காட்டுறோம் முன்ன பின்ன யாருன்னு தெரியாதவங்க லவ்வையே நாங்கள் சேர்த்து வைக்கிறோம் உன்னோட லவ்வை நாங்க சேர்த்து வைக்க மாட்டோமா நல்லா கேட்டுக்கடா அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவளை தூக்கிட்டு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல நாங்க ரெண்டு பேரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இல்லடா ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் எங்களுக்கு பண்ணுனா என்னடா என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டான் ஆனா அவ இவனை ஏத்துக்க மாட்டேன்றா அவ எப்படியாச்சும் என் ஃப்ரெண்டு ஏத்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க அண்ணா அந்த பொண்ணு மேல அவ உயிரே வச்சிருக்கானா அவ இல்லனா அவ செத்தே போயிடுவானே காதல் நினைச்சிருக்கீங்களா முட்டா பசங்களா எனக்கு தெரியலையா காதல்ங்கிறது பஞ்சு மாதிரி நெருப்பு வச்சா அப்படியே பத்திக்கும் ஆனா அதே பஞ்சல எண்ணெய் ஊத்தி பத்த வச்சோன்னு வையே அது அணையா விளக்க உலகமே எதிர்த்து நின்னாலும் காதலை விட்டு கொடுத்துட கூடாது அந்த பொண்ணு முன்னாடி அவங்க அப்பன் கண்ணத்துல அரைஞ்சா நீ இன்னொரு கண்ணத்தை காட்டணும் அப்பங்கார அந்த இன்னொரு கண்ணத்துல அரைவானான்னு தெரியாது ஆனா அந்த பொண்ணு இன்னொரு கண்ணத்துல கிஸ் கொடுத்துருவாங்க இந்த உலகத்துக்கு வேணா நீ அயோகியனா இருக்கலாம் ஆனா அந்த பொண்ணு கிட்ட எப்ப உன் யோகினா இருக்கணும் கடன் வாங்கினத கடன் கொடுத்துருக்கிறதா சொல்ல சாதாரண விட்டு அரண்மனைன்னு சொல்ல உன்னை பார்க்க அவளை தவிக்க வைக்கணும் அவங்க அப்பா அதிபதினா நீ சேனாதிபதியா மாறணும் ஒரு கட்டிங்க போறான் எப்படி குடிக்கிறோம் இந்த மாதிரி சரக்கு போடுற பழக்கம் எல்லாம் இருக்கும் சரிங்க அவங்க கிட்ட நெருக்கமா பழகு சின்ன விஷயத்துக்கும் பாராட்டு
கொஞ்சம் பக்கத்துல வா. என்னண்ணா சான்ஸ் கிடைச்சதுன்னா நல்லா அவள ரசி. ஆனா காம கொடுமை. இதை பாரு, நான் சொன்னதை ஃபாலோ பண்ண. சாயந்தரத்துக்குள்ள அந்த பொண்ணை உங்ககிட்ட வந்து பேசுனா அவளுக்கு ஓகேன்னு அர்த்தம். இல்லைன்னா எர்ணாகுளத்துல இருந்து இடது கை இல்லாத பொண்ணை உனக்கு நான் கட்டி வைக்கிறேன். இப்ப நான் கிளம்புறேன். அண்ணா பார்த்து மெதுவானா? சும்மா சொல்ல விடாது. சரக்குக்கு சிக்கன் செம டேஸ்ட். ஆட்டை பார்த்து சிக்கன்ன்றாரா? ஒரு மாசம் அங்கதான் தங்கி படிச்சாகணும். ஐயோ ஒரு மாசமா? அது வந்து ஒரு மாசம் உன்னை விட்டு எப்படி இருக்க போறோம் தெரியலையே. இல்ல சித்து, இந்த ரிசர்ச் எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதை என்னால மிஸ் பண்ணவே முடியாது. ஒரு மாசம் தானே, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ ரிசர்ச் பண்ணுவியா ரீசார்ஜ் பண்ணுவியா எனக்கு தெரியாது. ஆனா டெய்லி ஒரு மணி நேரமாவது என்கிட்ட நீ கண்டிப்பா பேசியே ஆகணும், சரியா? நீ மட்டும் என்கிட்ட பேசலன்னு வைக்க, நேரா அங்க வந்து உன்னை நான் தூக்கிட்டு வந்துருவேன், அவ்வளவுதான். சரி பேசுறேன். ஏய் நிறுத்து நிறுத்து, நான் போயிட்டு வரேன். போ போ போ, வசந்திச்சு பாரு போ. ஓகே ஓகே, பை 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 பை. பாய் சௌமியா, பாய். பாத்து பத்திரமா போ. என்ன நெஞ்சு படபடப்பு? பாய். என்ன தெரியலையே. ஏய் போடு சௌமியா. பாய் சௌமியா. ஏய் கல்யாணம் ஆகி ஒரு மாசம் கழிச்சு இப்ப ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட போறோம் பாரு. அவன் அண்ணே சாப்பாடு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு தம்பி. இந்த அக்கா வந்து காணோம். அக்கா வந்து இருக்கா? சரி சரி வந்தா பாரு. டேய் டேய் நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் அங்க என் மச்சான் மோட்டார் ரூம்ல எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கான்டா. அங்க போய் பேசாதடா, வாய மூடுடா துரோகி. இன்னைக்கு டெட் எண்ட்ல மாட்டி இருக்க. டேய் அது இல்லடா, அது என்னடா அது இல்ல, ஃபர்ஸ்ட் நைட் பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லாம அதுக்குள்ள நீ உள்ள ஆரம்பிச்சிட்டியா? டேய் நம்பிக்கை துரோகி, டேய் படவா ராஸ்கல். அப்படி இல்லடா. வேற எப்படிடா இன்னைக்கு என் ஃபர்ஸ்ட் நைட்னு தெரிஞ்சா நீங்களா விடுவீங்களாடா? எல்லாத்தையும் கெடுத்துருவீங்க. நம்ம ஊருக்குன்னு ஒரு முறை இருக்கலடா. இந்த மாதிரி முதல் இரவுலாம் தள்ளி போடக்கூடாதுன்னு அதுக்காக தான்டா, அந்த ஒரு காரணத்துக்காக தான்டா உங்கள்கிட்ட சொல்லல. டேய் நீங்களாவது வேற இடத்துக்குலாம் போய் வெளியில தாண்டி இருக்கீங்க. டேய் எனக்கு இதான்டா ஃபர்ஸ்ட் டைம், தயவு செய்து விட்டுருங்க. டேய் இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத கதை. இங்க பாரு கவனமா கேட்டுக்க, இன்னியோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. மேல உன் நம்பர் என்கிட்ட இருக்க கூடாது, என் நம்பர் உன்கிட்ட இருக்க கூடாது. போடா சொன்னாக்கடா. டேய் புரிஞ்சுக்கோடா. டேய் பேச வாய் மூடுடா, பேசாத. டேய் எங்க வீட்டுல சாப்பாடு இல்லைன்னு சாப்பிட வந்து நினைச்சியா? அங்க பாத்தியா ஒரு பீஸ் கூட சாப்பிடல நாங்க. டேய் எலும்பு ஏண்டா விட்டீங்க? அதை திங்க வேண்டியதா? அவமானப்படுத்துற நீ. டேய் இல்ல, வீட்டுக்கு வந்தவங்கள அவமானப்படுத்துறாங்க. ஐயோ எங்களே அவமானப்படுத்திட்டல. உன் போன் பண்ணாதீங்கடா. இதுக்கு மேல உன் வீட்டு வாசப்படி மிதிச்சுட்டு அப்புறம் கேளுறாங்க என்ன? டேய் சொல்லாதீங்கடா. டேய் அங்க கிடக்குற வாடா வாடா. டேய் போகாதீங்கடா. டேய் இல்லடா போகாதீங்கடா போகாதீங்கடா. டேய் போகாதீங்கடா. டேய் போகாதீங்கடா போகாதீங்கடா போகாதீங்கடா. டேய் அவங்க போன என்ன? டேய் இங்க தான்டா நாய் அடிக்கிற கம்பு வச்சிருந்த. எங்கடா அது? ஏண்டா மகனே, யா அறிவு கட்டவனே, இங்க நின்னு என்னடா மென்னுகிட்டு இருக்க? உள்ள போய் தோல போ. ஐயோ தங்கோ வெள்ள தட்டு இட்லி மாதிரி இருக்க, தஞ்சாவூர் பொம்மை மாதிரி இருக்க, திருநெல்வேலி அல்வா மாதிரி இருக்க, பழனி பஞ்சாமிரத மாதிரி இருக்க, ஸ்ரீரங்க பட்டணத்தோட சந்தன மாதிரியே இருக்க, மதுரை மல்லிகைப்பூ வச்சிருக்கியோ? மொத்தமா சொல்லிடுங்க, இப்படி ஹைவேஸ் மாதிரி நீளமா சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயோ நீ மட்டும் ஹைவே ரோடா இருந்தீனா நான் கார் எடுத்துட்டு வந்த சும்மா சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருப்பேன். உனக்கு நல்லா தெரியும், என்ன இருந்தாலும் உனக்கு அனுபவம் இருக்கிற மாதிரி காமிச்சுக்காத, தெரியாத மாதிரியே நடி.
ஐயோ யாருங்க நீங்க? உங்களால எங்க குடும்பத்துக்குள்ள சண்டை வருதுங்க. எனக்கு நீங்க யாருன்னு தெரியல. பென்னி, நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஐயோ, அம்மா, நீ அவகிட்ட எதையும் காமிச்சுக்காத. ஆரம்பிச்சிரு, நல்லா என்ஜாய் பண்ணு. நாளைக்கு கால் பண்றேன். பை பை. நீ மட்டும் யாருன்னு தெரிஞ்சிச்சு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நீ எந்திரடா மேல, எந்திரடா, எந்திரி சொல்றல்ல. மரியாதையா வெளிய போய். என்ன பண்றது? மிஸ் ஆயிடுச்சு, பக்கத்துல நான் இருக்கேன், பாஞ்சிராத. அந்த கவுண்டர் பிரிச்சு வச்ச பையனையும் பொண்ணையும் ஒண்ணு சேர்த்து வச்சிடலாம். வாடா. நீங்க அவங்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, வந்துருவான். வந்துருவாமா? வாமா, பயப்படாத, வாமா. மேல இங்க இருக்க கூடாது, நல்லா கேட்டுக்கங்க. அந்த கவுண்டர் கண்ணிலயோ இல்ல இந்த ஊர்க்காரங்க கண்ணிலயோ நீங்க பற்ற கூடாது. டேய், பணத்தை இந்த நன்றியெல்லாம் இருக்கட்டும். இந்த ஊர்ல நாங்க நிறைய பேர் சேர்த்து வச்சிருக்கோம், எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்களும் நல்லா இருந்தாலே எனக்கு போதும். ஏற்கனவே பற்ற போறீங்க, சீக்கிரம் போங்க. போக போக, சீக்கிரம் போக. கூட்டிட்டு போடா. பைக்கு தான் மாட்டணுமா?
பாருங்க எப்படி பாக்குறானு. அவன் பாக்குற பார்வைய பார்த்தா இன்னைக்கு என்ன கொன்றுவான் போல இருக்கு. நல்ல வேலை என் பைக் மாட்டேன். தாம் கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கெடுக்குமா? ஊர் நன்மைக்காக நான் இதை சொல்றேன். இவங்களை ஊரை விட்டு 6 மாசத்துக்கு ஏங்க கவுண்டர், அது எப்படி நீங்க அப்படி சொல்லலாம்? நம்ம நாட்டுல என்னென்ன சட்டம் இருக்குன்னு தெரியுமா? சுதந்திரம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அரசாங்கம் எங்களுக்கும் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாமே கொடுத்துருக்கு. இந்த மிரட்டுற வேலையெல்லாம் வேணாம். இந்த மாதிரி அராஜகம்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சு. டேய் நீ சுமார மோத என்ன வன்முறை பண்றீங்களா? நாங்க என்ன கொலை பண்ணமா, கொள்ள அடிச்சமா, இல்ல யார் மண்டையை அதை உடச்சமா? ஏதோ பிரிஞ்ச காதல் ஜோடியா ஒன்னு சேர்த்தோம், அவ்வளவுதான். என்னடா அவ்வளவுதான்ற? அன்னைக்கு வேலூர்ல 2 ஜோடியா சேர்த்தோம். அதுக்கு முன்னாடி மதுரையில 4 ஜோடிடா, கோட்டையில 3 ஜோடிடா, திருச்சியில 1, நேத்து ராமநாதபுரத்துல 2. டேய் நீ அமைதியாடுறா. சிவகாசியில 3 ஜோடி சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஜோடி சேர்த்து வச்சோம். எத்தனை பேரை சேர்த்து வச்சிருக்கோம் பாரு. இங்க பாருங்க கவுண்டர், இது வரைக்கும் நீங்க பிரிச்சு வச்ச ஜோடி எல்லாத்தையும் நாங்க ஒன்னு சேர்த்து அனுப்பிச்சு வச்சிருக்கோம். இந்த விஷயம் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. நல்லா கேட்டுக்கோ. ரத்த தானோ, கண் தானோ, அன்னதானோ, இதை விட பெரிய விஷயம் லவ்வர்ஸ் சேர்த்து வைக்கிறது. அதே நாங்க பண்ணிருக்கோம். நீங்க கொஞ்சம் சும்மா இரு. இவங்களை 6 மாசம் இல்ல, நிரந்தரமா இந்த ஊரை விட்டு தள்ளி. கேப்பேன். ஆனால் கண்டவன் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது. இங்கே பாரு, என்னோடது கௌரவம் இல்லை, உறுதிமொழி வரட்டு கௌரவம் இல்லை, சுயமரியாதை. டேய் நான் சொல்றதை கேளுடா, கையை இறக்குடா, சட்டை இறக்கி விடுறா. இந்த ஊரில் மட்டும் இல்லை, இந்தியா விட்டு என்னை தள்ளி வச்சாலும் சரி, நான் அசைய மாட்டேன். இங்கே பாரு, நான் இந்த ஊர் தண்ணியையும் தாய்ப்பாலையும் குடிச்சு வளர்ந்தவன்டா. வேற கிரகத்துக்கே போனாலும் நான் இப்படி தான் இருப்பேன். சாப்பிட்டுமா வாழ்ந்துமா போனமா இருக்கணும். அந்த கவுண்டரை எதிர்த்து இந்த ஊர்ல நாம என்னடா பண்ண முடியும்? இப்ப நிம்மதியா இருக்கா உனக்கு? காதலிச்ச அவங்கள ஒண்ணு சேர்க்கறதப்பா மூடுறா. எதுக்குடா உனக்கு இதெல்லாம்? 4 காசு உழைச்சு சம்பாதி. சம்பாதிப்பேன், எலெக்ஷன் வேற வரப்போகுது, எலெக்ஷன்ல நிப்பேன், கிராம பஞ்சாயத்து உறுப்பினர் ஆவேன். அப்ப சம்பாதிச்சு உங்ககிட்ட கொடுப்போம் பாரு. மூடுறா வாய. உனக்கு யாருடா ஓட்டு போடுவாங்க? இந்த ஊர்ல ஒரு ஓட்டு கூட விழாது. ஏன் விழாது? உன் ஓட்டு இருக்கல, உன் ஒரு ஓட்டு போதும், நான் ஊரே ஜெயிச்சுட்டு வந்துருவேன். டேய் உனக்கு இன்னும் எலெக்ஷன் பைத்தியம் தெரியல. உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன் பாரு. சொல்லுடா சொல்லுடா சொல்லு. சுமாரமா விருந்து சாப்பாடா மணக்கு மட்டும் வாடா. ஐயோ ஏமா என்ன வீட்டுல இல்லடா மட்டும் வாடா. உங்க அம்மா இல்லையா? அம்மா வீட்டுல இல்ல, கட்ட அவுத்து விடுவா. யாரா உன்னை இந்த மாதிரி கட்டி வச்சது? என்னடா இப்படி கட்டி வச்சிருக்காங்க? கழுடா சொல்றேன், சீக்கிரம் வாடா, எஸ்கேப் ஆயிடலாம். பையனை பிடிச்சிருந்தா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, சரிங்களா? அப்போ நான் வரேன். சொல்லுடா சித்து. எல்லாம் ஓகே ஷாமண்ண, ஆனால் நீ ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்தா பொண்ணை உஷார் பண்ணுறவேன். சித்து, பொண்ணுங்களுக்கு எந்த சாமியை பிடிக்குதோ அதே சாமியை தான் கட்டிக்க போகிறவனுக்கும் பிடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சித்து கை நீட்டு, நாங்கள் இருக்கேன் வா. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு என்னெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அதையவே நீ பண்ணுப்பா, அத உங்களுக்கு பிடிக்கும். சாப்பாடு வேணும் கேக்குறாங்களோ அதையே நீ வாங்கி கொடுத்துரு, அதுவும் அவங்களுக்கு பிடிக்கும்.
பயணி செய்ய அவங்க கண்ணுக்கு மௌன பிடிக்கும். சித்து 5000 ரூபாய் கிடைச்சிருக்கு, சீக்கிரமா வா படத்துக்கு போலாம். உன் சந்தோஷத்தை டபுள் ஆக்கவா? சித்து 5000 ரூபாய்க்கு இவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது. என் லைஃப்லயே இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறது இன்னைக்கு தான். அப்படியா? ஆ, நான் அப்படிதான். இதுக்கு எப்படி சொன்னா எப்படி? இன்னும் என் அம்மா, என் ஊரு, என் பைரவா, என் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாரையும் பார்த்தினா நீ இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவ. ஏய் சித்து, இங்க திரும்பி எல்லாம் பார்க்க கூடாது, அந்த பக்கம் திரும்பி பேச, அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். ஆ சரி, நல்ல பையன். நான் இப்படிதான் வாழ்க்கை முழுக்க இப்படி காத்துக்கிட்டே இருக்கணும். சீக்கிரம் எனக்கு ரொம்ப குளிருது, முடிஞ்சதா இல்லையா? முடிஞ்சிருச்சு. சித்து என்ன? சௌமியாவனி விரும்புறியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி என்ன நீ விரும்புறியா இல்லையானும் இப்ப எனக்கு தெரியாது. ஆனா உன்கிட்ட நான் ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு சித்து. ஐ லவ் யூ. நிஜமாதான். என்னடா, ஐ லவ் யூ சித்து. I love you. I love you, Nandini. I love you. Oh. அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வந்துடும். ஒவ்வொரு பிளாக்லையும் நம்ம ஆளுங்களை தான் நிற்க வைக்கணும். ம், செலவு எவ்வளோ ஆனாலும் அதெல்லாம் முடியாதுங்க. என்னன்னு பாரு. ஏய், என்ன இங்கே சத்தம், ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? என் மக காட்டு பக்கமாக போகும்போது கவுண்டரோட ஆளுங்க என் பொண்ணை கற்பழிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஏதோ கடவுள் புண்ணியத்தை தப்பிச்சுட்டு பாத்ரூம் கட்டி கொடுத்துருந்தா இந்த மாதிரியா நடந்திருக்குமா? தலைவர்கிட்ட பேசுனா அவரை வர சொல்லுங்க. இரிய யோ, கற்பழிக்க முயற்சி தானே பண்ணாங்க, கற்பழிக்கல. ஏதோ வயசு பசங்க கொஞ்சம் அவசரப்பட்டாங்க இல்லையாடா. கவுண்டரே, கவுண்டரே, என்னாச்சு? என்னங்க என்ன பேசுறீங்க? நீங்க பேசுறதுல நியாயம் இருக்கா? என்னாச்சு? கூத்து நடக்குது, நாங்க டான்ஸ் ஆடுறோம், என்ன நடக்கணும்? வெளியே ஜனங்க மானம் போகுது, உயிர் போகுதுன்னு பயந்துட்டு இருக்காங்க. நீ நடனா உள்ள உட்காந்து அடுத்த எலெக்ஷனுக்கு பிளான் போடுறியா? அவங்க ஒப்பாரி எப்பவும் இருக்கிறது தான். என்ன அவங்களுக்கு சப்போர்ட்டா பேச வந்திருக்கீங்க? அடுத்தவங்களோட பணத்துல ஆட்டம் போறது பெருசு இல்ல. வெட்ட வெளியில போய் பாத்ரூம் உட்காந்து பாரு, அப்ப தெரியும் அவங்க கஷ்டம் என்னன்னு. அப்படி ஒரு நிலைமை எனக்கு எப்பவும் வராது. அவ்வளவு கருணை இருந்தா நீயே கட்டி கொடு. சரி, உன்னை தவிர வேற எவனாவது என் முன்னாடி வந்து நின்னு பாத்ரூம் கட்டி கொடுன்னு கேட்கட்டும், கட்டி கொடுக்கற. என்னங்கடா பாத்தியா? தமிழ்நாட்டில் இப்பொழுது கிராம பஞ்சாயத்து தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலை வருகிற அக்டோபர் 6ஆம் தேதி ஒரே கட்டமாக நடத்த தேர்தல் ஆணையம் தீர்மானித்துள்ளது. இதைத்தான் எதிர்பார்த்தேன். சொல்றத நல்லா கேட்டுக்க. வரப்போற எலெக்ஷன்ல உன்னை எதிர்த்து நின்னு ஜெயிச்சு கிராம பஞ்சாயத்து தலைவராகி இந்த ஊர்ல இருக்கிற எல்லா வீட்டுக்கும் நான் பாத்ரூம் கட்டி கொடுப்பேன். இது என்னுடைய சேலஞ்ச். கைத்தட்டலுக்கும் அதிகாரத்துக்கும் ஆசைப்பட்டு அரசியலுக்கு வந்துடாத. ரெண்டுத்துக்கு பின்னாடியும் ஆப்பு இருக்கு, எவன் எந்த பக்கம் இறக்குவான்னே தெரியாது. நீ என்னை எதிர்த்து எலெக்ஷன்ல நிக்கிறது இருக்கட்டும்,
நாமினேஷன் தாக்கல் பண்ணி பார்த்துடலாம். இது இந்த மச்ச கவுண்டனோட சேலஞ்ச். நான் கிராம பஞ்சாயத்து தலைவர் ஆகிய தீருவேன். எழுதி வச்சுக்க. என்னடா நம்ம பஞ்சாயத்து ஆபீஸ்ல சித்துக்கும் கவுண்டருக்கும் ஏதோ பிரச்சனையாமே? ஏ, இந்த அயோக்கிய பயலுக்கு யாருப்பா ஓட்டு போடுவா? அவங்க அம்மாவே முதல்ல அவனுக்கு ஓட்டு போட மாட்டா. வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான். அந்த கவுண்டரை எடுத்து இவனுக்கு யாராவது ஓட்டு போடுவாங்களா? எங்க, நீயே சொல்லு. நீ சொல்றதும் சரிதான். அட விடுக்க, அணிக்கட்டும். அந்த மச்ச கவுண்டருக்கு ஓட்டு போட்டு நம்ம சொம்பத்துக்கிட்டு காட்டுக்கு தானே போய்கிட்டு இருக்கோம். ஆமா ஆமா, அதுவும் சரிதான். என்ன விஷயம்? அந்த கவுண்டர் எதிர்த்து நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன், இங்க பாரு. நீ என் பக்கம் நிற்கணும். அந்த கவுண்டரை எழுத்து நம்மளால நிக்க முடியுமா? இந்த முறையா அந்த கவுண்டரும் அந்த கவுண்டரோட ஆளுங்களும் தான் ஜெயிப்பாங்க. நம்ம நிக்கிறது வேஸ்ட் தான். ஜெயிக்கிறது தோக்கிறது பத்திலாம் நீங்க பேசாதீங்க. நான் சொல்றதை கேளுங்க. நீ அது குடுறா. இங்க பாருங்க, இந்தாங்க பிடிங்க, இது கையில வச்சுக்கோங்க. நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறீங்க, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. எல்லாரும் அந்தாள் பேர்ல இருக்கிறவங்களே நிக்க வைக்கிற, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? ஊருக்காரங்க எந்த மச்சி கவுண்டர் கிட்ட ஓட்டு போடுவாங்க? அது அந்த தேசிது. டேய், நீ ஜெயிச்சடா, சரி வா போலாம். வெயில் சரியான வெயில் ரெண்டு மோர் குண்டா குடுக்குறப்பா. சொல்றா, எங்கடா இருக்க? கடை வீதியில தானா இருக்க? நம்ம ஆளுங்க 12 பேர்ல 11 பேர் நாமினேஷன் பண்ணியாச்சு. ஏய் சூப்பர்ரா, நீ மட்டும் தான் பாக்கி இருக்க. சீக்கிரம் வா. நாமினேஷன் எடுக்க வேண்டாமா? இந்த வந்துடுற இரு. டேய் சீக்கிரம் வாடா. என்னடா நீ இருடா, அங்கதானே வந்துட்டு இருக்கேன். நாங்க மோர் எடுத்துக்கங்க. எங்க அவன் இன்னும் வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும் போல இருக்கு. வாங்க, டீ சாப்பிட்டு வந்துடுறேன். நாமினேஷன் லெட்டர் எங்கடா? இங்கதான். ஏய், இங்கதானே வச்ச? நல்லா பாடுறா, நல்லா ஞாபகப்படுத்தி பாடுறா. இங்க நாமினேஷன் லெட்டர் வச்சிருந்தேன், பாத்தீங்களா? நல்லா யோசிச்சு பாடுறா. இங்க வச்சிருந்த யோசிச்சு பாரு. ஏய் இரா, பாக்குறா. இங்கதான் இருக்க பாரு. அதான் தெர்ற, கீழே இருக்க பாரு. இல்ல, எங்கடா வச்ச? இங்கதான் வச்ச நானு. எடுக்கிட்டு எங்கடா வச்சு தொலைச்ச? எனக்கு நல்லா தெரியும், இங்கதான் வச்ச நானு. நல்லா வச்சுக்கிட்டு போயிருக்கும். நான் ஒரு பிரச்சனையில மாட்டிருக்கடா, கொஞ்சம் சீக்கிரமா வாடா. அட என்ன சாமானா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, என்னால வர முடியாது. டேய், உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன், இனியும் நான் உனக்கு ஏதாவது பண்ணணும்னா ஒரு வார்த்தை பேசக்கூடாது, மரியாதையே வந்து சேருவா. இந்த ஆளு வேற. வாடா. எங்கடா போய் சாகிறதுக்குதா? அத மொத்தமா நாசமா போச்சுல வா. இத கொண்டு போய் நம்ம வீட்டுல வச்சிருவா? வேண்டாம். இல்ல கிழிச்சு போட்டுருவா? ஒன்னா சேர்த்து எரிச்சிடுறேன். அது வரைக்கும் இதை நீ பத்திரமா வச்சிரு. என்ன மூல கவுண்டர் உங்களுக்கு? இன்னும் காணோம். வந்துட்டா, வந்துட்டா, வாடா.
என்ன சாமாண்டா அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க? டேய் சித்து, எவனோ ஒரு பையன் ராகி களி மாதிரி இருந்த என் பொண்ணோட மண்டைய லவ்வுக்கு இவனு சொல்லி அவன் மண்டையை கழுவி குப்பை தொட்டி ஆக்கி வச்சிருக்கான்டா. அவனை சும்மா விடக்கூடாது, போட்டு தள்ளிடணும். அதுக்கு தானே நான் உன வர சொன்னேன். நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க சாமண்ணா. என் வீட்டுல மாடு கறக்கிற பாலும் என்னுடைய டீலும் இது வரைக்கும் கெட்டு போனதா சரித்திரமே இல்ல. அவன் யாருன்னு மட்டும் சொல்லுங்க. உங்க பொண்ணு விஷயத்துல தலையிடாம நான் அவனை பாத்துக்கிறேன். ஏய், அவன் யாருன்னு எனக்கும் தெரியாதுடா. இந்த விஷயத்தை என் பொண்ணும் சொல்லல, அவ ஃப்ரெண்டு கீதா தான் சொன்னான். இப்ப என் பொண்ணை நான் இந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்கேன். அவன் யாரு என்னன்னு நான் முன்னாடியே கேக்குறேன். அவன் யாரா இருந்தாலும் சரி, ஒரே போட போட்டு தள்ளிரு. அவனை நான் பாத்துக்கிறேன் சாமண்ணா. நீங்க சும்மா இருங்க, நான் பாத்துக்கிறேன். அதோ என் பொண்ணு வந்துடா, பாத்துக்க பாடுறா. அங்க வர்றா பாடுறா. அவதான் என் பொண்ணு. யாரு சாமண்ணா? இவனுக்கு நம்ம அப்பா கூட நிக்கிறான். எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டானா? வந்துட்டா பாரு. ஏன்பா என்ன வர சொன்ன? இத பாருமா, இவனோட பேரு சித்து. என் நண்பன், வேண்டப்பட்டவன், சிசியன் எல்லாமே இவன் தான். எவனோ ஒருத்தவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கானாமே லவ் அதுன்னு. அவனை யாருன்னு காட்டு. அவனை இவன் அடிச்சு காலி பண்ணிடுவான். சொல்லு. ஆமாமா, நான் அவனை காலி பண்றேன். யாரு யாரு யாருன்னு சொல்லுங்க, நான் பாத்துறேன். நீ யாருன்னு கேளுப்பா. அட பரவாயில்ல, தைரியமா சொல்லுங்க. அவன் யாருன்னு நான் பாத்துக்கிறேன். அவனை சொல்லு 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 சொல்லு, நான் பாத்துக்கிறேன். நீ சொல்ல, தைரியமா சொல்லு. சொல்லுமா? யாரு சொல்லு சொல்லு, தைரியமா சொல்லுங்க. இங்கதான் இருக்காடா. டேய், இங்கதான் இருக்கானாடா. அவன் யாருன்னு காட்டுமா சொல்லு. யாரு யாரு யாருன்னு சொல்லுமா? யாரு சொல்லுங்க. சொல்லுங்க. அட சொல்லுங்க, யாருமா அவன்? அவன் ஒரு பொடிய, ஆனா நான் மச்ச கவுண்டடா. யார் யாரு யாருன்னு சொல்லுங்க. யாரு சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல சொல்லுங்க. நான் அங்கதான் வச்சேன். எனக்கு நல்லா தெரியுதா, எப்படி காண போச்சுன்னு எனக்கு தெரியலடா. வர்றேன். அவன் என் ஃப்ரெண்டு, மறந்துட்டியா? கேப்டி பண்ணா இருங்க. என்னடே, போய் போய் சாமணனுடைய பொண்ணை லவ் பண்ணிருக்க. ஏய் அம்மா, வேற லவ் கிவன வந்த நீ போ, நான் பாத்துக்கறேன். சும்மா பாத்துக்க. என்னடே அம்மா, அஸ்கல் என்ன சும்மா விட கூடாதடா. அவ இறடே. ஐயோ மாரே, இதுக்கு வரட்டு போய்டடா. அவ அப்பா, என்னால முடியலடா. அப்பா சாரிடா, மனசுல வச்சுக்காதானே. நீ எதுக்குடா சாரி கேக்குற? நான் அவள லவ் பண்ணதுனால தான இதெல்லாம் நடந்துச்சு. என்ன சொன்னே? அவ எப்ப டீ கொண்டு வந்து கொடுத்தாலோ அப்பவே நான் ஃபிளாட் ஆயிட்டேன்டா. சாமண்ணன் வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு அவரோட பொண்ணு நினச்சிட்டானா? நல்லதான் போச்சு. ஏன்டா அறிவிக்கிட்டவனே, இதெல்லாம் உனக்கு தேவையா? இங்கே நடந்ததை யாருகிட்டயும் சொல்லிடாது. அவன் மரியாதை எல்லாம் போயிடும். அம்மா அம்மா, இதுக்கு மேலே நமக்கு எங்கே மரியாதை? நாமினேஷன் லெட்டரும் போயிடுச்சு, டைமும் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? ஐயோ, நீயே சொல்லனாலும் எல்லாருக்கும் தெரியதான் போகுது. சிசிடிவி கேமராலாம் ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆயிருக்குடா. என்ன சொன்ன? ஐயோ, சிசிடிவி கேமராடா. எதுக்கு கூட்டிட்டு வந்த? என்னடா தேர்ற?
சொல்றா. டேய் சிது, என்னடா பண்ற நீ? டேய் 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 சிது, யோ செட்டு, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சிசிடிவில போட்டு காட்டு. அதெல்லாம் இப்பே காட்ட முடியாது, இது வியாபார டைம். கிளம்பு கிளம்பு கிளம்பு. யோ சேட்டு, நீ ஒண்ணு ஓசில காட்ட தேவையில்ல, காட்டுனதுக்கு அப்புறம் ரெண்டு ஜட்டி வாங்கிக்கிறேன். ஓ அச்சா அச்சா, பௌத் அச்சா, அப்ப காட்டுறாங்க பாத்துக்கோ. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் முன்னாடி 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 போங்க. ஜூம் பண்ணுங்க, ஜூம் பண்ணுங்க. நிறுத்துங்க, யாராவ? டேய் இவன் அந்த கவுண்டரோட டிராக்டர் டிரைவர் செல்வண்டா. பாத்தியா, டிராக்டர் ஓட்டுறவனுக்கு எவ்வளவு திமிருன்னு. இரு, அந்த கவுண்டருக்கு இருக்கு. பையா, ஜட்டி வாங்குறேன்னு சொன்னியப்பா. யோ சேட்டு, அதை வாங்கி என்ன, நான் தலையிலே மாட்ட போறேன். நான் எப்பவுமே கலாச்சாரத்தை பின்பற்றுவேன். போட்டா பட்டா பெட்டி, அதை கழட்டினா கோமணும். டேய் சிது, இரு நான் வரேன். டேய் ஏறா, இன்னும் முக்கம் நாள் தான் டைம் இருக்கு. அதுக்கு நாமினேஷன் ஃபைல் பண்ணி ஆகணும். செத்தாடா. டேய் டேய் டேய், அது வந்துட்டு அப்புறம் சொல்லுவோம். அவன் தான்டா, இருடா இருடா, அவனை இருடா அவனை. டேய் டேய் கூட்டிட்டு கவுண்டர், அந்த சித்து என்ன அடிச்சு உண்மையை வாங்கிட்டேன் கவுண்டர. நாமினேஷன் லெட்டர் உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டேன் கவுண்டர. பொத்த வைங்கடா நெருப்பு. சீக்கிரம்டா, ஏ பண்ணி சீக்கிரம் வாடா. நாமினேஷன் ஃபார்ம் இதுக்குள்ள தான் இருக்கு. கேடு நல்லா கேடு, வாடா நல்லா. அழிக்காம விட மாட்டேன்டா. போறான்டா, சீக்கிரம் போய் காப்பாத்துக்கடா.
ஒரு அப்படியா ஆரம்பிங்க. வாழ்த்துக்கள் சிந்து. ரொம்ப நன்றி. நாமினேஷனை தாக்கல் பண்ணிட்டியா? எலெக்ஷன்ல நின்னுட்ட போல இருக்கு. ஏயா கவுண்டர், நான் என்னமோ உன்னை பெரிய வேட்டைக்காரன்ல நினைச்சேன். பாவம், அர்ஜுனன் மாதிரி ரொம்ப தைரியமா பேசிட்டு கடைசியில சகுனி விளையாட்டு விளையாடிட்டேன். அர்ஜுனனோ சகுனியோ யார் ஜெயிக்கிறாங்கிறது தான் விளையாட்டுல. ஜெயிக்கிறதுக்கு நீ ஒண்ணு விளையாடுறது பாவப்பட்ட தர்மராஜன் கூட இல்ல, ஸ்ரீ கிருஷ்ணன். இங்க சங்கு ஊதுறவன நான் தான், பிண்டம் வைக்கிறவன நான் தான். நீ பொடி போய மச்ச கவுண்ட, எதுக்கு நினைக்கிறவனையே விடமாட்டேன். எதிர்த்த உன்னெல்லாம் விட்டுருவனா? இங்க பாருங்க கவுண்டர், உங்க துடுப்புகள் அடிச்ச எனக்கு உங்க இடுப்பு உடைக்கிறதுக்கு நேராகாது. அசிங்கம், நான் இப்ப உன்னை அடிக்க மாட்டேன். நான் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் நீ சாகுற வரைக்கும் கடக்கு போட்டுக்கிட்டு ஒரே இடத்துல இருக்கணும். இதே ஊர்ல 6 அடியில இருக்கிற உன் கட் அவுட்ட 3 மாசத்துல இறக்க. இப்ப கிக்கா இருக்கு, இப்ப கிக்கா இருக்கு. தேர்தல் களம் இப்ப சூடு பிடிக்குது. விளையாடி பாத்துரும். ஒவ்வொரு வீட்டுக்கும் பெரிய கல்லை தூக்கி மேல போட்டு. இதே வார்த்தையை சொல்லி பார்க்கலாம். சரி பல அடிப்பா உன்ன சொல்லிட்டா போச்சு, எனக்கு பயமானவா. நீ தோட்டத்துக்கு கொஞ்சம் தண்ணி பாய்க்கணும், போயிட்டு வந்துடுறேன். ராத்திரி தானே பாய்ச்சின, என்னமோ தெரியல காலையில காஞ்சிருச்சு. வண்டியில் உட்கார். என்ன சார், என் அருமை காதலரே, நல்லா இருக்கீங்களா? இவ்வளவு நாள் நல்லா தான் இருந்தேன், இனி டவுட் தான்.
என்ன பாக்குறவருக்கு உனக்கு நிம்மதியே இருக்காதுன்னு இத்தனை நாளா சொல்லிட்டு இருந்த. இன்னைக்கு என்னடானா, என்ன பார்த்ததும் இனிமே என்ன நல்லா இருக்கிறது டவுட்டு தான் சொல்ற. நான் அவ்வளோ சீப் ஆயிட்டேனா உனக்கு? என் நேரம் உன் மூஞ்சிக்கு நான் கிடைச்சதே பெரிய விஷயம். இப்ப எதுக்கு நீ நாய் குலைக்கிறமே கத்திக்கிட்டே இருக்க? எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் தான். இவ்வளவு நல்லா உன்ன பார்க்காம நரகத்தை 3D ல பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா என்ன பண்றது, ஊர் ரேஞ்ச் அளவுக்கு நான் இல்ல. ஊர் ரேஞ்சுக்கு நான் இல்லன்னு சொல்றதுக்கு நான் என்ன மினிஸ்டர் மகளா? என் அக்கா ஐபிஎஸ்ஸா இல்ல நான் கலெக்டர் தங்கச்சியா? கேவலம் நான் ஒரு புரோக்கரோட பொண்ணு. என் அப்பாவையே நான் மதிக்காம பேசிட்டு இருக்கேன்னா உன்னை நான் எந்த இடத்துல வச்சிருக்கேன்னு நீயே யோசிச்சுக்கோ. ஆமா, அன்னைக்கு என் அப்பாவை பார்த்து நீ எதுக்காக பயந்த? இல்ல உனக்கு என்ன குறைச்சல்னு கேக்குறேன். சுமாரான அழகா இருந்தாலும் நீ ஒரு பெரிய பணக்கார. 60 ஏக்கர் நிலம் இருக்கு, 20-25 லட்சம் ரூபாய் அடிக்கி விட்டுருக்க, 100 பேருக்கு மேல உங்ககிட்ட வேலை செய்யறாங்க. இது போதும் என் ஆளு யோகியன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிறதுக்கு. ஏய், என்னை பத்தி என்ன நினைச்ச? நான் வந்து உங்ககிட்ட சொன்னா யோகியன்னு? ஐயோகியன்லயே பக்கா ஹை கிளாஸ் ஐயோகிய நானு. எனக்கு 60 ஏக்கர் இல்ல, 1/2 ஏக்கர் நல்லா கூட இல்ல. சோறு திங்கிற அந்த வாயால சொல்றேன், நல்லா கேட்டுக்க. என் பேர்ல ஒரு கக்கூஸ் கூட இல்ல. வெளியில போனா 5 பைசா சம்பாதிக்கிற யோகியத கூட எனக்கு இல்ல. இதுல 20-25 லட்சம் எப்படி வட்டி வர்றது? என் காதலுக்கு ஹெல்ப் பண்ணதே உங்க அப்பா தான். எதுவுமே இல்லைனாலும் நல்லா சம்பாதிக்கிறேன்னு சொல்ல சொன்னது அவர்தான். அவர் கொடுத்த ஐடியால தான் உனக்கு என்ன பிடிக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களையும் லவ் பண்ண வச்சேன். நம்ம லவ் விஷயத்தை பத்தி உங்க அப்பாவுக்கு தெரியாது. தெரிஞ்சா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு. அவர் ரொம்ப நல்லவர். அவருக்கு இது தெரிஞ்சு அவர் வேதனைப்பட வேண்டாம். விஷயத்தை உங்ககிட்ட மறைச்சு உங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணு தான் நினைச்சேன். ஆனா உங்க கூட அங்கேயும் இங்கேயும் போய் பழனதுக்கு அப்புறம் உங்களை ஏமாத்த எனக்கு மனசு வரலங்க. எப்படியும் ஊர்க்காரங்க முன்னாடி ஆல்ரெடி நான் அயோக்கியன்னு ஃபிக்ஸ் ஆயிட்டேன். இதுக்கப்புறம் உங்க மனசுலயே அயோக்கியனாவே இருந்துடுறேன். உங்களுக்கு நான் பண்ண அநியாயத்துக்கு என்ன 2.5 வேணா அரைஞ்சிட்டு போங்க. ಬೆಳದಿಂಗ್ಳು ನೀನೇ ನಮ್ಮಿ, ಲಾಲಿನ ಹಾಡ್ಲೆ ನಮ್ಮಿ, ಲಕ್ಷ್ಮಿ ಹಂಗ್ ಕಾಣ್ತೀಯಮ್ಮಿ, ದೃಷ್ಟಿನ ತೆಗಿಲೆ ನಮ್ಮಿ. ಬಸವನು ಕಣ್ಣೊಡಿದಾನೇ, ನೀನಂದ್ರೆ ಜಾತರೆ ಕೇಳಮ್ಮಿ, ವೈಯಾರಮ್ಮಿ
காலும் கிராக்லே நம்மி அணிபட்டு இட்லே நம்மி ஏனந்திரோ ஜாஸ்தி கண்ல நின் பிரீத்தி ஆஸ்தி கண்ல ஏ நம்மி ஆரம்மி நீ நம்மி அகோய்த்து நன்ன பாடு ஹெச்சு கம்மி ஹெச்சு கம்மி ಚನ್ಪಟ್ಟ ಗೊಂಬೆಗೆ ಜೀವವು ಬರಲು ನಿನ್ನಂಗೆ ಕಾಣ್ತದೆ ನೋಡಮ್ಮಿ ನೀ ಮುದ್ದು ಕಮ್ಮಿ ನಮ್ ಪ್ರೀತಿ ಬೆಲ್ಲ ಕಮ್ಮಿ ನಾವಿಬ್ರು ಯಾರಿ ಕಮ್ಮಿ ನೀ ನಕ್ಕನೆ ಚಂದ ಕಣ್ಣ ಈ ಜೀವ ನಿಂದೆ ಕಣ್ಣ வணக்கம். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க, வர பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நீங்க எல்லாரும் எனக்கு தான் ஓட்டு போடணும். வச்சு கவுண்டர் வாழ்க, 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 வச்சு கவுண்டர் எல்லாரும் ஓட்டு போட்டு புரியுதா? ஏய் முன்னாடி போங்கடா. வாழ்க, வச்சு கவுண்டர் வாழ்க, வச்சு கவுண்டர் வாழ்க, ஊர்ல யாராவது போட்டா என்ன தெரியலையே. சிங்கத்துக்கு முன்னாடி எந்த நாயும் நரி வந்து நானும் பார்த்துடுறேன். சாரி, என்ன சித்து, காலையில இருந்து காட்டுறேன் காட்டுறேன்னு சொல்ற, அப்படி என்ன சின்னதான் வச்சிருக்க காட்டு. அம்மா சக்கமா திறந்து வைங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்க? எனக்காக தான் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். வச்சுக்கிட்டே இரு. ஒண்ணு இல்ல, ரெண்டு கண்ணு வைக்கிறேன். யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. கொஞ்சம் அர்ஜென்ட். என்னடா டேய், நீ கொஞ்சம் வாடா. அதான் பேசிட்டு இருக்கல. டேய் பென்னிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுடா, வாடா. கொஞ்சம் திரும்ப வந்துடுறேன், கொஞ்சம் சீக்கிரம் வாடா. நிறுத்திட்டு இறங்கு. என்னடா பென்னிக்கு ஆக்சிடென்ட்னு சொன்ன? சவனை வீட்டுக்கு கூட்டு வந்திருக்க, அன்னைக்கு வாங்கினது பத்தலையா? இன்னைக்கு என்ன நடந்தா சரி, என் கழுத்து அறுத்தா கூட பரவாயில்ல, ரெண்டுல ஒன்று தெரிஞ்சு ஆகணும். ஏண்டா, உனக்கு கொடுக்குற பில்டப்பை பார்த்தா நீ எம்எல்ஏவோ எம்பியாவோ ஆயிடுவேன், அப்புறம் நாங்கள் எங்கே வந்து உன்னை தேடுறது? இங்கே பாரு, இப்போ நீ நேராக உள்ளே போய் என் லவ் மேட்டர் சொல்லி ஒரு முடிவு பண்ணணும். போடாத ஃப்ரெண்டை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? ஏதாவது ஒரு வழி பண்ணி ஆகணும். சவனா, அவர் பேர் குமார், பக்கத்து ஊர்ல தான் இருக்காரு. அவன் என் ஃப்ரெண்டு தான். ஹாய், நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அவன் உனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவான். நீ எதுவும் டென்ஷன் ஆகாது, நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே, வரட்டுமா? வரமா.
இருக்கு போறீங்க சிறந்த விதைகள் சிறந்த உரங்கள் இங்கு கிடைக்கும் அதான் எழுதிருக்கு. அப்படி எழுதிருக்கு எல்லாரும் பாத்துப்பாங்களா? சிரிக்கிறாங்களே, பார்த்தா தெரியலையா? ஐயோ, இப்பவே கண்ணு எரிச்சிடுறேன். அப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணிடாத. ஏண்டா? உங்க கண்ணு எல்லாம் ஊஞ்சி போயிடும். வீணா போன கவுண்டர் ஒரு பாத்ரூம் கூட கட்டி கொடுக்க மாட்டேங்கிறான். ராத்திரி நேரத்துல இப்படி போக வேண்டியதா இருக்கு. ஏய், நம்ம மாறி பொண்டாட்டிடா. ஆமாண்டா. ஏய், வாடி. ஓ, எனக்கு என்ன சின்ன கடிச்சிருக்கு தெரியுமா? அப்படி என்ன சின்னம் கிடைச்சிருக்கு? ஆப்பு சின்னம். ஹேய் சித்து, உன்னை நான் பார்க்கணும். காப்பாத்துங்க! ஹலோ சித்து, கேக்குதா? ஒரு நிமிஷம். ஹலோ, ஏய் சித்து, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ,
சித்ரா, எப்ப பார்த்தாலும் வீட்டை இருட்டாவே வச்சிருக்க. ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க? என்ன இதெல்லாம்? கவுண்டரே, வளர்க்கறதா இருந்தா நன்றி உள்ள நாலு நாயங்களை வளங்க. இந்த மாதிரி பொறுக்கிங்களை வளர்க்காதீங்க. இத்தனை நாளா ஊரை மேய்ஞ்சிட்டு இருந்தவனுங்க இன்னைக்கு என் பொண்டாடி மேலேயே கை வச்சிருக்கானுங்க. இவனுங்களெல்லாம் என் கண்ணு முன்னாடி வெட்டினாதான் எனக்கு நிம்மதி. ஏய் மாரி, எதுக்கு இவ்வளவு சீரியஸ் ஆகுற? வந்து உட்காரு. இந்தா ஒரு பெக்கு போட்டா சரியாயிடும். வேணாம். வெறும் அட்டெம்ட் தானே? ரேப் பண்ணிடல? சூட்ல நம்ம பசங்க என்னமோ அவசரப்பட்டுட்டானுங்க. இந்த விஷயத்துக்காகலாம் நீ சொல்றதை கேட்டு நம்ம பசங்களை வெட்டுற அளவுக்கு இந்த கவுண்டன் என்ன முட்டாள் நினைச்சியா? மாரி, ஏய் மாரி, நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். அண்ணா வணக்கம். வணக்கம். யார் பாடிங்க? அண்ணா என் பேர் சித்து, நான் மேலூர்ல இருந்து வந்திருக்கேன். என் சிஷிய மச்சி கவுண்டர் உங்க ஊர் தானே? ஆமாண்ணா. எப்படி இருக்கான்? அவருக்கு என்ன சூப்பரா இருக்காரு. ஆமா, அவனை எதிர்த்து ஏதோ ஒரு சின்ன பையன் எலெக்ஷன்ல நிக்க போறானாமே. ஆமா, சித்துன்னு ஒரு பையன். அதான் யாரு? அது நான் தானே. உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும்? என் சிஷியனுக்கு எதிராக எலெக்ஷன்ல நின்னதும் இல்லாம ஏன் முன்னாடியே வந்திருக்கிறியா? அட சும்மா இருக்கணும். என்ன பேச்சு பேசுறீங்க? நீங்க அவருக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க? அவர் உங்களுக்காக என்ன பண்ணாரு? நான் ஒண்ணுமே பண்ணல. நான் வரேன்னு சொன்னா போதும், பத்து கடை வெட்டி ஊருக்கே கரிசோறு போடுவான், தெரியுமா? அதை விடுங்கண்ணே. எங்க ஊர்ல யாருன்னா சேர்த்தா திதிக்கு 15 கடை வெட்டுவாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா? யாருன்னு நீங்க? இந்த மதுரை மாவட்டத்துல யாருன்னு நீங்க? யாரா? சிங்கம். சிங்கம்னு நீங்க? மேல நீ உண்மையிலே அன்பு வச்சிருக்கா? மான் கறி விருந்து வச்சு என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு காட்டுடா. நீ உன் தம்பியை கம்மி அட போட்டுறதனா? அது எத்தனை கோடி செலவானாலும் சரி, நாளைக்கு ராத்திரி நீ மான்கறி சாப்பிட்டே தீரும். அது என் சிசிய மச்சி கவுண்டர் சும்மாவா? நாளைக்கு நைட் வந்துறேன்டா. வாங்கண்ணா வாங்க. ஏ சிசியா, அண்ணா மான்கறி ரொம்ப டேஸ்ட், அருமையா இருந்ததுடா. சந்தோஷம். என் மேல நீ எவ்வளவு அன்பு வச்சிருக்கன்றத இதுல நீ நிரூபிச்சிட்டடா. இப்ப சொல்ற சிஷியா, நீதான் ஜெயிப்ப. உங்க ஆசீர்வாதம். வாங்க வர்றா. மறக்க முடியாத அளவுக்கு சாப்பாடு போடுறேன். சரி, நான் போயிட்டு வரேன். நாளைக்கு வரேன். சரியா? பழைய புது குக்கர் வரைக்கும் எல்லாத்தையும் போய் தேடுங்க. ஒரு மூளைய விடாம எல்லாத்தையும் தேடுங்கயா. மொபைல் எல்லாம் சீஸ் பண்ணுங்கயா. தம்பி போன கூட மொபைல் கொடுங்க. என் புருஷனை கொடுத்தாலும் மொபைல கொடுக்க மாட்டேன். ஏய், நான் யாரு? என் பவர் என்னன்னு உனக்கு தெரியாது? திறந்த வீட்டுல பெருச்சாளி நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிருக்க, அனுபவிப்ப. ஏய், உன் பவர் என்னவா இருந்தாலும் உன்னோட வச்சுக்கயா. நான் வேலை செய்யும் போது என்ன தடுத்தன்னு வச்சுக்க. வெறி நாய அடிக்கிற மாதிரி அடிச்சு ரோட்ல எடுத்துட்டு போயிடுவான் பாத்துக்க. எலெக்ஷன் டைம்ல இதெல்லாம் உனக்கு தேவையாயா? போய் மூளையில ஒழுங்கா உட்காரு. எங்க என்னங்க சொல்லிட்டு போறாரு? கவுண்டரே இங்க வாங்க. மாரி, கவுண்டரே என்ன நடக்குது? இங்க போலீஸ்லாம் வந்திருக்காங்க.
ராத்திரி மான்கறி சமைச்சு பார்ட்டி பண்ணோம்ல, அதை எவனோ போட்டு கொடுத்தான். ராத்திரி தின்னுட்டு போனானே, அந்த அறிவு கட்டவனுக்கு போனை போடு போடு. என்னடா போன வீட்லயே சார்ஜ் போட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்றது? கண்டுபிடிக்கிறது. இன்னும் ஒரே ஒரு டெஸ்ட் பண்ணனும். என்ன டெஸ்ட்? உன் கக்காவை டெஸ்ட் பண்ணனும். டேய், ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. என் ஊர் பசங்க கடுப்பானானுங்க, வாசல தாண்ட மாட்டே. அவட்ட வெட்ற மாதிரி வெட்டிடுவானுங்க. இங்க பாரு கவுண்டரே, ஆன் டியூட்டில இருக்கிற எஸ்ஐயே மிரட்டறியா? எலெக்ஷன் டைம், உனக்கு ஞாபகம் இருக்குதுல்ல? துணிய உருவிட்டு ரோட் ரோடா இழுத்துட்டு போக வேண்டி இருக்கும். பாத்துக்க சார். சார் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், நான் பாத்துக்கிறேன். கவுண்டரே இங்க வாங்க. அவங்க என்ன உங்க சொத்தைய கேக்குறாங்க? கால் கேஜி கக்கா தானே, கொடுத்துருங்க. எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா எலெக்ஷன்ல நிக்க முடியாது. கொடுத்து அனுப்புங்க. ஒரு நிமிஷம் இல்ல. என்ன இது? வெஸ்டர்ன் டாய்லெட், தண்ணி இருக்கும், விழுந்தா கரைஞ்சு போயிடும். அதுக்கு நான் என்ன பண்றது? உப்ப மேட்டுக்கோ, ஏரி கரைக்கோ, வயல்வெளிக்கோ போ. எல்லாத்தையும் முடிச்சுட்டு பேக் பண்ணி குடு. ஏய் ஏய், ரோடு, எலெக்ஷன், எஃப்ஐஆர், ஞாபகம் இருக்கட்டும். டவுட் வராது, வணக்கம் சொல்லுங்க. என்ன அவங்க கூட சேர்ந்து கிண்டலா? கவுண்டர் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன், அவாய்ட் தான் பண்றேன். நீ வா. நில்லு, அப்படி போ. குடியா, இதெல்லாம் போயா, குடிங்க. போயா வேகமா. கவுண்டர், என்ன போர் போட இடம் தேடுற மாதிரி தேடிட்டு இருக்கீங்க? அங்க எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காருங்க. போது நார்லையா? நான் தின்ல பார்த்தேன். ஏய், ஆயிடுச்சா கேளியா? கவுண்டர், ஆயிடுச்சா? டேய், இப்பதான்டா வருது. தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத, மூச்சு விட்டா பராம போயிடும். இதுக்கு மேல என்ன சார் கேக்குறது? ஒண்ணு இல்ல. ஐயோ, பாம்பு பாம்பு! டேய், எங்கடா கூட்டிட்டு வந்திருக்க? என் குயரிக்காக நான் திரும்ப திரும்ப வந்துகிட்டு தான் இருப்பேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அந்த பயலை ஏதாவது ஒன்னு பண்ணி ஆகணும். ஏன் கவுண்டர், என்னாச்சு? மான்கறி சாப்பிட்டேன்னு என் வீட்டுக்கு ரைடு வந்து என்ன கண்டத்துல உட்கார வச்சு என் கக்காவை டெஸ்ட் பண்ணணும்னு இங்க இருந்து எடுத்துட்டு போயிருக்கான். கவுண்டர், அர்ஜுனுங்கிற எந்த எஸ்ஐயும் நம்ம மதுரை டிஸ்ட்ரிக்ட்லயே இல்ல கவுண்டர். அது சரி, கக்காவை டெஸ்ட் பண்ணா என்ன சாப்பிட்டீங்கன்னு அதுல எப்படி தெரியும்? அவன் எவனோ திருடனோ இல்ல டம்மி போலீஸோ இருப்பான். விட்டு தள்ளுங்க.
வீட்டில இருந்து நகை பணத்தை எடுத்துட்டு போகாம வெறும் கக்கா எடுத்துட்டு போயிருக்கான்னா அவன் பலே கில்லாடியா தான் இருப்பான். நான் என்னன்னு விசாரிக்கிறேன். அடுத்தவங்களோட பணத்துல ஆட்டம் போறது பெருசில்ல. வெட்ட வெளியில போய் பாத்ரூம் உட்காந்து பாரு, அப்ப தெரியும் அவங்க கஷ்டம் என்னன்னு. நீ உட்காரலனாலும் நான் உன்னை உட்கார வைப்பேன். என்னவா அம்மா என்ன சொன்ன கவுண்டர்? அவங்க என்ன உங்க சொத்தையா கேக்குறாங்க? கால் கிலோ கக்கா தானே கேக்குறாங்க, கொடுத்தனுப்புனு தானே சொன்னேன். முடியாது போச்சடா. சீவித்துல எப்படியா போச்சும் பாத்தியா? நீ பயங்கரமான கிரிமினல்டா. மூளைய பயன்படுத்தினா இந்த உலகத்தையே ஜெயிச்சிடலாம். எலெக்ஷன் டைம்ல இதை விட வேற ஏதாவது பெருசா பண்ணி ஆகணும், அப்பதான் ஜெயிக்க முடியும். வரதட்சணை அதிகமா குடுக்கறத பத்தி கவலைப்படாதீங்க, பையன் அருமையான பையன், பேசி முடிச்சிருவோம். நான் அப்புறமா கூப்பிடுறேன், போன வைங்க. என்ன பேக் எல்லாம் வச்சிருக்கான் என்ன மாதிரி புழுகுவா? அர்ஜென்ட்டா கொஞ்சம் வீட்டு கிளம்பிவாமா. அர்ஜென்ட்டாவா? அப்பா நான் சாய்ந்தரம் வரட்டுமா? நான் சொல்றத கேளுமா, மேட்டர் கொஞ்சம் சீரியஸ். சொல்றத கேளுமா, பிடிவாதம் பிடிக்காத. இத பாருமா, இவ்வளவு நாளா உங்க அப்பா நீ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு தானே இருக்க. ஒரு நாளாச்சும் உன் அப்பா சொல்றத கொஞ்சம் கேளுமா. என் தங்க குட்டி இல்ல, என்ன பாரு வந்துருமா, காத்துக்கிட்டு இருப்ப. சரிப்பா வந்துடுறேன். அப்பா ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்கம்மா, என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து திரும்பி வந்திருக்கேன். அப்பா திரும்பி வந்திருக்கேனா? என்னப்பா சொல்ற? இனி சொல்றதுக்கு வேற என்னமா இருக்கு? உன்னை தேவையில்லாம கண்ட்ரோல் பண்ணி ஊருக்குள்ள என் மானம் போறதை விட நீ விரும்பினவனுக்கே உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு என் மரியாதையை காப்பாத்திக்கிறேன். அப்பா எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாம் புரியும். இப்பவே அந்த அயோக்கிய பயலுக்கு போன் பண்ணி சொல்லு, நாளைக்கே அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து உங்க கல்யாண விஷயத்தை பத்தி பேச சொல்லு, சரியா? என்ன சரி அதெல்லாம் விட்டுதல்ல, எப்படியோ நம்ம கல்யாணத்துக்கு அப்பா ஒத்துக்கிட்டாருல, அதுவே போதும். சரி சரி நல்லதுக்கு தான். பாய் அயோக்யா. பாய். ஹலோ. ஹலோ மாப்பிள. என்னது மாப்பிள்ளையா? ஆமா மாப்பிள, நான் தான் கல்யாண புரோக்கர் சாமண்ணா பேசுறேன். நான் வந்து மாப்பிள்ளையா? அடா ஆமாப்பா. ஐயோ அன்னைக்கு எங்கிட்ட அடி வாங்கினது எல்லாம் ஒண்ணு மனசுல வச்சுக்கலையே. ஐயோ சத்தியமா அப்படிலாம் இல்ல. நாளைக்கு உன் அப்பா அம்மா தாய் மாமா வீட்டுல பெரியவங்க யாரு இருந்தாலும் எல்லாரையும் கூட்டிட்டு நேரம் இங்க வந்துரு. சரிங்க மாமா, விடிஞ்சதும் வீட்டுல இருக்க எல்லாரையும் கூட்டு வந்துடுற. சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம், வந்துரு. ஐயோ கை காலை ஓடலையா? ஹலோ. எங்கடா இருக்க? டேய் வானத்துல அப்படியே மிதந்துகிட்டு இருக்கண்டா சித்து. ஏன்டா? டேய் என் மாமனார் போன் பண்ணி வீட்டுல இருக்கவங்க எல்லாம் கூட்டிட்டு வா, கல்யாண விஷயத்த பேசி முடிச்சிடலான்னு சொன்னாரா. என்னடா சொல்ற, யார் அந்த மாமனார்? டேய் ஒன் அண்ட் ஒன்லி என் மாமனார் புரோக்கர் சாமண்ணாடா. டேய் சித்து ஐ லவ் யூடா, என் லவ் மேட்டர் மட்டும் தான் ஓகே பண்ண சொன்ன, நீ கல்யாணத்துக்கே ஓகே பண்ணிட்டியாடா. டேய் ஃப்ரெண்டுனா இது கூட பண்ணனா எப்படிடா? நீ போன வை, நான் திரும்ப கூப்பிடுறேன். எனக்கும் சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னு தெரியல, போன வை. என்ன சித்து? நந்தினி அவர்களே, உங்க அப்பா எந்த அயோக்கியனுக்கு உங்களை கல்யாணம் பண்ணி வைக்க போறா நான் தெரிஞ்சுக்கணுமே. அஞ்சனையா, இந்த ஊர்லயே இருக்கிற ஒரே ஒரு அயோக்கிய மிஸ்டர் சித்து. நீ வீட்ல தானே இருக்க? போனை கட் பண்ணாம போய் உங்க அப்பா கிட்ட கேளு, யார் அந்த அயோக்கியன்? ஐயோ என்னாச்சு? நீ போய் கேளுன்னு சொல்றல. அட என்னம்மா இவ்வளவு நேரம்?
நானும் இப்போ நம்ம மாப்பிள்ளைகிட்ட தான் பேசினேன். பல சொல்லாம் எதையும் மனசில் வச்சுக்காம அவரை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கேன். பாவம்மா, அன்னைக்கு நான் அவரை சும்மா வெளு வெளுன்னு வெளுத்துட்டோமா. அவன் நல்ல பையன்தான். இந்த அயோக்கிய பையன் சித்து கூட சேர்ந்துக்கிட்டு இவனும் விளங்காம போயிட்டாமா? சரி, அதை விடு, கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாயிருவான். நான் டவுனுக்கு போய் பூ பழம் ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் நீ உன் அத்தைக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அவங்கள நாளைக்கே வர சொல்லிடு. சரியாம்மா, மறந்துடாத. இப்ப தெரிஞ்சுதா யாரும் அயோக்கிய என்ன? நீ எங்க இருக்க? இந்த பிரச்சனைக்கெல்லாம் நீதான் காரணம். ஒழுங்கா என் அப்பா கிட்ட வந்து பேசி எல்லாத்தையும் சரி பண்ணு. இப்ப போய் பேசினா சரியாகாது, இன்னும் பெருசாதான் ஆகும். எனக்கு அதெல்லாம் தெரியாது. இன்னைக்கே வரேன், என் அப்பா கிட்ட பேசுறேன். இப்ப போய் உன் அப்பா கிட்ட பேசினா என்ன ஆகும் தெரியும்ல? உன லவ் பண்ண ஐடியா கொடுத்ததே அவர் தான். அந்த கவுண்டரை எதிர்த்து எலெக்ஷன்ல வர நிக்கிறேன். எலெக்ஷன் டைம் நெருங்கிடுச்சு. இந்த நேரம் பார்த்து உங்க அப்பா ரோட்ல வந்து என் மான மரியாதை எல்லாத்தையும் வாங்கினார். வையன் மொத்தம் க்ளோஸ். எலெக்ஷன்லயும் ஜெயிக்க முடியாது, உன கல்யாணம் பண்ண முடியாது. கடைசியில பைத்தியம் தான் அவன். நந்து பிளீஸ், நந்து நான் சொல்றது கேளு. நந்து என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் சொல்றது மட்டும் செய் போதும். பிளீஸ் சரி, நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஆனா அவன் மட்டும் என் கழுத்துல தாலி கட்டினா அவனையும் கொண்டுட்டு உன்னையும் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். என்ன பத்தி உனக்கு தெரியும்ல? ஏய் நந்திரி, சொல்ற சிது. டேய் கேன்வாசிங் பண்ண போனோம், சீக்கிரம் வா. டேய் நான் எப்படிடா வருது? நாளைக்கு சாமான வீட்டில் பொண்ணு பார்க்கறதுக்கு நானு என் மாமா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே போறேன்டா. அதான் அன்றைக்கே பார்த்தனே உன் மாமனார் செஞ்ச கூத்த. ரோடுன்னு கூட பார்க்காம உன்னை வச்சு வெளுத்தாரு. திரும்ப திரும்ப பார்க்கறதுக்கு நீ என்ன மைசூர் மகாராஜாவா? மூடிட்டு உங்க வீட்டு ஆளுங்க மட்டும் அனுப்பிட்டு வா. நீ சொல்றதும் கரெக்ட் தான். இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் நீ தானே? சரி வர விடு, அவங்கள மட்டும் அனுப்பிச்சி வச்சிடறேன். சரி சரி வந்து சேரு. பொண்ணை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. மற்றதையெல்லாம் பேசி முடிச்சிட்டோன்னா எங்க ஊர்ல ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன் ஒன்று இருக்கு, அதை முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். அம்மா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீயே என் முதுகு தேய்ச்சி விடுவ? நானும் அதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். யாரையா லவ் பண்ணி கூட்டிட்டு வரேன்னு சொன்னியே, கூட்டிட்டு வா. நாளையில இருந்து வந்து அவளே முதுகு தேய்க்கட்டும். லவ் கிவ்லாம் எதுவும் இல்லை. அந்த அனாத பொண்ணை சௌமியாவே கட்டிக்கிறேன். அந்த பொண்ணுகிட்ட பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆ சொல்லு பாக்கியாமா. ஷமனா, நீங்க சொன்னீங்களே அந்த சௌமியா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க என் பையன் ஒத்துக்கிட்டா. நல்லதா போச்சு. வர ஆடி மாசம் முடிஞ்சதும் ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடலாம். விடுமா. ஐயோ, அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரியே அவன் நாளைக்கு இருக்க மாட்டான். மனசை மாத்திக்குவான். அதுக்குள்ள கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஐயோ ஏமா, இப்ப எப்படிமா முடியும்? ஆடி மாசம் வர்றதுக்குள்ள நான் என்னோட பொண்ணுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்கனே, அந்த வேலையே எனக்கு தலைக்கு மேல இருக்குமா? ஐயோ ஷாமண்ணா, இங்க பாருங்க, நான் என்ன தூரத்தாளா. உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்றீங்கல்ல, அதே மண்டபத்துல என் பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணிடலாம். அதுக்கு என்ன செலவாகுதோ அதுல பாதி நான் கொடுத்துறேன். நல்லது விடு. அந்த பொண்ணும் என் பொண்ணு மாதிரி தான் பாக்கியாமா. ஒரே நாள்ல ஒரே மண்டபத்துல கல்யாணத்தை சும்மா சிறப்பா செஞ்சு முடிச்சிடலாம். என்ன, அப்படியே பண்ணிடலாம் ஷாமண்ணா. ஒவ்வொருத்தருக்கும் ஒப்பும் மேல கை வச்சு சத்தியம் பண்ணிருக்க. கொடுத்த வாக்க காப்பாத்தலனா உன் வீடே நாசமா போயிடும். எங்க ஊருதான் ஓட்டு போடணும் சரியா? ஆம்பளைங்க எல்லாருக்கும் தலைக்கு 2 quarters கொடுங்க. அது மட்டும் இல்ல, அந்த சித்து இருக்கிற தெருவுக்கு 2 quarters எக்ஸ்ட்ரா கொடுங்க. அவங்க ஓட்டும் நமக்கு தான் விழணும். எலெக்ஷன் முடியற வரைக்கும் மொத்த ஊரும் போத மயக்கத்திலேயே இருக்கணும். அந்த மயக்கத்திலேயே நான் ஜெயிச்சிருவேன். அது மா மா எங்கம்மா இருக்க? சாந்தி அக்கா, மஞ்சள் குங்குமம் எடுத்துக்கோங்க. என் பையன் எலெக்ஷன்ல நிக்கிறான், நீங்க அவனுக்கு ஓட்டு போடுங்க. மறக்காம போட்டுருங்க. எப்படியாவது என் பையனை ஜெயிக்க வச்சிருங்க சரிங்களா? ஏன் பாக்யாக்கா, உன் புள்ள வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கான்.
நீ என்னமோ அவனுக்கு ஓட்டு போட சொல்ற? நீ ஏன் என் பையன் அயோக்கியன் ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னல்ல? என் புள்ள அயோக்கியன் தான், இந்த ஊருக்காக நல்லது செய்யணும்னு நினைக்கிறான். நீங்களே ஜெயிக்க வச்சீங்களே இந்த கவுண்டர், இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கான்? ஒரு பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்கானா? சரிதான், என் பிள்ளைக்கு ஓட்டு போடு சாந்தியக்கா. சரி சரி போடுறேன். இந்தடா ஓட்டு லிஸ்ட் கேட்டு கொண்டு வந்திருக்கேன், இதை வச்சு என்ன பண்ண போற? அங்க என்னடா கவுண்டர், வீட்டு வீட்டுக்கு கோழி சரக்கு மூக்குத்தி புடவன்னு கொடுத்துட்டு இருக்கான். நாம அட்லீஸ்ட் கோழி காலாவது கொடுக்க வேணாம்டா. கோழி கால்லாம் கொடுக்க துட்டு இல்லடா. டேய், அங்க வீட்டுக்கு வீட்டுக்கு 5000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்கடா. ஏன் வீட்டுக்கு கூட கொடுத்தாங்க, எங்க அம்மாவே கவுண்டருக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லுது. டேய், 5000 ரூபாய் கொடுக்க வேணாம்டா, அட்லீஸ்ட் 50 ரூபாவது கொடுக்கணும்ல. 5 ரூபாய் கூட இல்லடா. அப்புறம் எதுக்கு எலெக்ஷன்ல நின்ன? எங்க மானத்தை வாங்குறதுக்காக நின்னியா? பெனி என்ன, 5 கிலோ மட்டன், 5 கிலோ சிக்கனு, 15 கலிய வாங்கிட்டு எனக்கு ஏய் மரனே, டேய் அன்புடா, டேய் 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 போடா, டேய் போடா, சொல்லுங்க வெள்ளை குடுங்க, டேய் அனுப்புங்க, போடு போடா, போடு போடா. எலெக்ஷன்னா 100 மீட்டர் தூரத்துல நிக்கணும், அப்படியே வண்டி மேல ஏறி ஓடிட்டே வரணும். பாத்து பின்னாடி எல்லாம் நீங்க போகடா, இருங்கடா. யாராவது பக்கத்துல வந்தீங்க சம்படி வாங்குவீங்க. எப்படி சார் மெயின்டனன்ஸ்? மெயின்டனன்ஸ் ஏய் கர்மா கலா பிரீத்தி மர்மா கலா, இஷ்டப்பட்டவரெல்ல இஷ்டப்பட்டவர்க சிகக்கில தேவரு கலா கலா கூழே கொடுத்தவன் கலா, என்ன பிட்கொண்டோனு நோவே கம்மி ஆய்த்தா இல்ல. குடுகிரு சங்கு கலா குங்கு இழியக்கில பிரீத்தி காரன் கம்பு மேலே குந்தா காகே கலா. ಮನೆ ತಾರ ಕೂಡ ಉಯಿಸ್ಕೊಂಡ್ ಬಿಟ್ಲು ದಾರೇನಾ, ಮಲ್ಲಿಗೆ ಪುರದ ಮಲ್ಲಿ ಕೂಡ ತಂದೆ ಬಿಟ್ಲು ತೊಟ್ಲು ನಾ, ಜವರೇಗೌಡ ಇನ್ನು ಕೂಡ ಹೇಳೇ ಇಲ್ಲ ಪ್ರೀತಿನ. ಎಣ್ಣೆ ಹೊಡೆದು ಆದೇವ್ರು ಹಣೆ ಬರಹ ಬರ್ದವ್ನೆ, ಯಾರಿಗ್ಯಾರು ಸಿಕ್ತಾರೋ ಕನ್ಫ್ಯೂಸ್ ಮಾಡಿ ಬಿಡ್ತಾವ್ನೆ. ಶಿವ ಬಿಟ್ರು ಕೂಡ ಬಿಡಕ್ಕಿಲ್ಲ ಬಡ್ಡಿ ಮಗಲ್ಲವೋ.
குடுது குடுது ஆக்ஸ் ஐத்தியா மனே கோகுலா எனக்கு ஒரு பயல உள்ள விடாத எல்லாத்தையும் நடக்கும் எப்படி போகுது எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவியா சொல்லு இங்க பாரு யாருக்கு ஓட்டு போட்டிருக்கேன்னு சிங்கம் சிங்கம் ஏஜமா இந்த டேபிள் சேர் இதுக்கெல்லாம் வாடகை கொடுக்க காசு இருக்கா விளையாட்டு பையன்ப்பா காசு இல்லைனா என்கிட்ட நான் கொடுக்குறேன் சித்து நான் மாறி பேசுறேன் நீ எப்படி வேணா எடுத்துக்கோ என் பொண்டாட்டியை காப்பாத்தினதுக்காக நான் இப்படி சொல்லலை நீ இந்த எலெக்ஷன்ல தோப்பியா ஜெயிப்பியான்னு எனக்கு தெரியாது நீ ஜெயிச்சு தான் ஆகணும்னு அந்த கடவுள்கிட்ட நான் மனசார வேண்டிக்கிறேன் உன்ன மாதிரி யோகியன் தான் இந்த கிராம பஞ்சாயத்துக்கு தலைவராக வரணும் அந்த அயோக்கிய கவுண்டம் இல்லை ஹலோ சீக்கிரம் போங்க சரி வரேன் இருக்கு பார்த்துக்க வந்துடுறேன் என்ன சீக்கிரம் போங்க போங்க சக்கமா சகமா சகமா காலையில இருந்து ஒரு ஒருத்தரையா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன கூட்டிட்டு போங்க சித்துவுக்கு ஓட்டு போடணும்னு ஒருத்தர் கூட என்ன கூட்டிட்டு போகல இப்ப நீ வந்துட்டல்லப்பா என்ன கூட்டிட்டு போ பாட்டி என்ன பேசுறீங்க ஹாஸ்பிடல் போற டைம்ல ஓட்டு போடுமா ஓட்டு வேணா ஒண்ணு வேணா வேலை வாங்க ஆஸ்பத்திரியும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா அங்க பாரு நான் பிறந்ததுல இருந்து இதே குடிசையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் ஒரு வீட்டை கட்ட முடியல ஒரு பாத்ரூம் கூட கட்ட முடியல வீணா போன கவுண்டரு நீ முதல்ல அந்த கவுண்டரை தோக்கடிக்கணும் நீ ஒரு நல்ல பஞ்சாயத்து தலைவன் ஆகணும்ப்பா வண்டி எடு முதல்ல வண்டி எடு என்ன சீக்கிரம் கூட்டிட்டு போ Thank you.
ரொம்ப வேண்டப்பட்டவ, சாக போற. அவன் தான் அவளை பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த ஒரு ஓட்டு தான் அவன் கேரண்டி. அதை விட்டு தள்ளுங்க கவுண்டர், மொத்த ஊரும் உங்களுக்கு தானே ஓட்டு போட்டிருக்கேன். என்ன நடக்க போதோ தெரியல. ஒருவேளை இந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சிட்டேன்னு வை, ஊர்ல எல்லார் வீட்டுக்கும் பாத்திரம் கட்டி கொடுக்குறேன். வீடு இல்லாம இருக்கிறவங்களுக்கு வீடு கேரண்டி. நீ எதுக்கும் கவலைப்படாத, மொத்த ஊரையும் சொர்க்கமா மாத்துறேன். நீ நிம்மதியாரு, சரியா? சரி, இப்படி ஹாஸ்பிட்டல் போயிட்டு உன்னை வீட்டில் விட்டுட்டு போறேன். ஏய் டார்லிங், என்ன தூங்கிட்டு வரியா? என்ன முதல்ல ஏந்திரி பாட்டி. நல்ல பஞ்சாயத்து தலைவன் ஆகணும்ப்பா. போட்டு எனக்கு மனவர்களை ஒருத்தன் வந்து பிரச்சனை பண்ணுவான், எக்காரணத்தை கொண்டு எதுவும் பேசாதீங்க. யாராவது எதை கேட்டா சித்தோன்ன கேளுங்கன்னு சொல்லுங்க. சரியா? வாங்க போலாம். வணக்கம்.
என்ன கருமாதியா நடக்குது சார்? இங்க கல்யாணம் நடக்குது, கொஞ்சம் பல்ல காட்டி சிரிக்கலாமே சார். சூப்பர் சார். அப்பா யாழ் வந்துருச்சு, சிதுவ வந்துட்டா. நான் யாழ் பக்கத்துல உட்காந்துக்கிறேன். சூப்பரா சிது. என்ன அதுக்குள்ள ரெண்டு பேரும் மாறிட்டாங்க? நான் அப்பவே நினைச்சேன் இவ்வளவு கேவலமா இருக்கிறவனுக்கு எப்படி அந்த டிம்பிள் கபாடியா கிடைச்சான்னு. ஏதோ கன்ஃபியூஷன் ஆகி உட்காந்துட்டாங்க போல இருக்கு. ரெடி சார். ஹலோ, வாள் அங்க அங்க அங்க. இல்ல இதான் ஆளு. என்ன பண்ற பாரு. அவர் பொண்ணுடைய இப்போதைக்கு இவனுங்க கல்யாணம் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. வா போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து போட்டோ எடுத்துக்கலாம். இந்த அநியாயத்தெல்லாம் பார்த்து சும்மா இருக்கே கடவுளே, நீ ஏதாவது ஒரு ரூபத்துல வரக்கூடாதா? ஒருத்தன வாய துறக்க கூடாது, தொலைச்சிருவேன். நீ எந்த பொண்ணுடா காதலிச்ச? நீ ஒரு பொண்ணுக்கு ரெண்டு பேரும் ஏண்டா அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இவ்வளவு லவ் பண்றது நான் தான். வேணும்னா நீங்க சித்துவ கேளுங்க. எல்லாம் நல்லதே நடக்கும் பாக்கியம்மா. தம்பி பரமா, நீ எப்படா வந்த? ஆமா, அதான் இப்ப குறைச்ச. ஏன் டென்ஷனா இருக்க? நீ வேற என்ன? என்னாச்சுடா, ஏன் இந்த மாதிரி கத்திட்டு இருக்க? எல்லாரும் ஏன் இப்படி நிக்கிறாங்க? இங்க என்ன நடக்குது, என்ன நடக்குதுன்னு கேக்குறேன். அவன் நடனா இவள கல்யாணம் பண்ண போறானா, இவன் நடனா அவனை கல்யாணம் பண்ண போறாளா? இந்த ரெண்டு பேரும் ஒருத்தையே சொல்றாங்க, ரெண்டு பேரும் ஒருத்தையா கல்யாணம் பண்ணி போறாங்களா? உங்க பொண்ணு இங்க உட்காந்துருக்கா, இவன் நடனா அவங்களுக்கு சிபாரிசு பண்ணிட்டு இருக்கா. இவன் யாரு? இதுல உன் மாப்பிள்ள யாருன்னு முதல்ல எங்கிட்ட சொல்லு. இவனா அவனா, இவனா அவனா, யாரு உன் மாப்பிள்ள? பொறுமையா இருப்பா. மாப்பிள்ள, நீ ஏப்ப இங்க உட்காந்துட்டு இருக்க? நீ இப்படி வந்து உட்காரு. மாமா, நான் விரும்பினது உங்க மூத்த பொண்ணு இல்ல, ரெண்டாவது பொண்ணு. ரெண்டாவது பொண்ணா? அவ எங்க வீட்டுல பாத்திரம் தேய்க்கிற பொண்ணு. அவளை என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கேன், அதனாலதான் ஒரே மேடையில கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ இந்த பையனை தானே விரும்பின? இல்லையா? அப்ப வேற யாரு? பயில, இன்னைக்கு நான் அவனை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. என்னடா நினைச்சுட்டு இருக்க? நீ ஒரு விளங்காதவன், எப்படியே கரெக்ட் பண்ணிட்டியா? எங்கிட்டயே லவ் பண்றதுக்கு ஐடியா கேட்டு என் பொண்ணையே இப்படி ஏமாத்தி மனமேட வரைக்கும் வந்துட்டியா?
ஏய், உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என் பொண்ணை உனக்கு கட்டி தர மாட்டேன். கல்யாணத்தையும் நடக்க விட மாட்டேன். வேணா சமண்ணா, ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான். இவனை மன்னிச்சிடுங்க. பாக்கியக்கா, இவனுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு என் பொண்ணை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றான். என் பொண்ணை கட்டிக்க இவனுக்கு என்ன அருகதை இருக்கு? ரெண்டு மாட்டை வளர்த்து இது வரைக்கும் நீ இவனுக்கு சோறு போட்டுட்டு இருந்த. இதுக்கப்புறம் என் பொண்ணு இவனை கட்டிக்கிட்டு இன்னும் ரெண்டு மாட்டை வாங்கி சாணி அள்ளிக்கிட்டு இவனுக்கு சோறு போட்டுட்டு இருமா? சொல்லு. நான் என்னன்னு விசாரிக்கிறேன். எல்லாரும் பாக்குறாங்க. ஏண்டா ஏன் இப்படி எல்லாம் பண்ண? அன்னைக்கு யாரையோ காதலிக்கிறேன்னு சொன்னேன், அப்புறம் இந்த சௌமியாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், இப்ப இங்க உட்காந்துக்கிட்டு வேற ஏதோ கதை சொல்லிட்டு இருக்க. ஏண்டா சித்து இப்படி எல்லாம் பண்ற? ஏண்டா என் வயித்தறிச்சல கொட்டிக்கிற? வாய் திறந்து பேசுடா, பேசு. சொல்லு, என்ன வேடிக்கை பாக்குற? இந்த அயோக்கிய முஞ்சில காரி துப்பிட்டு வீட்டுக்கு போலாம். அப்பா, சித்துவ தானே கல்யாணம் பண்ணிட்டான். ஓ, என் வார்த்தையை மீற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா? ஆகட்டும், நான் கிளம்புறேன். வாயிலேயே வட சுட்டு இருக்கிற இந்த அயோக்கிய பையன் கூட சேர்ந்து நீயும் சாணி அள்ளிக்கிட்டு. சமண்ணா போகாதீங்க. சமண்ணா கையெடுத்து கும்பிடுறேன். பசங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாமளும் ஒத்துக்கலாம். வேணும்னா உங்க கால விழுறேன். நீரமா தப்பு அவர் கால பிடிக்கிறதுக்கு போமா? என்ன சார், என்ன நான் அப்படி என்ன பெரிய தப்பட்டேன்? எதுக்குமா அவர் கால பிடிக்கிற? நானும் டாக்டரோ இன்ஜினியரோ படிச்சு காரு பங்களான்னு சம்பாதிச்சு நிறைய காசு பணத்தோட சந்தோஷமா இருந்துக்கலாம். ஒரு பாத்ரூம் கூட இல்லாத ஊர்ல பிறந்து நாங்க நல்லா இருக்கணும், வீடு கட்டணும், ஊருக்கு ரோடு போடணும்னு, இந்த ஊர் பொண்ணுக்கு மான மரியாதையோட வாழணும்னு இந்த கிராம பஞ்சாயத்து தலைவர் ஆகணும்னு நினைச்சல. அது ஏன் தப்புதான்? நான் அயோக்கியம் தான். இங்க பாருங்க சார், நீங்க கொடுத்த ஐடியா வச்சு உங்க பொண்ண லவ் பண்ண ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் உங்க முன்னாடி வந்து இது வரைக்கும் பேசல. அவ உங்க பொண்ணுங்கிறதுனால நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன். பெரிய விஷயமே இல்ல. இத்தனை பேர் முன்னாடி வச்சு கல்யாணம் பண்ணும் உண்மையிலேயே பெரிய மனுஷன்தான். மத்த பொண்ணுங்களை எல்லாம் காட்டி ஆயிரம் பொய் சொல்லி என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சீங்க. இப்ப கல்யாண பொண்ணு உங்க வீட்டு பொண்ணுன்னு தெரிஞ்சதும் கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க. நீங்க யோகியம்தான். இருக்கிற எல்லா உண்மையும் சொல்லி உங்க பொண்ணு மனசுல இடம் பிடிச்சிருக்கான் பாருங்க. என் புள்ள அயோக்கியம்தான், என் புள்ள அயோக்கியம்தான். விடுங்க அண்ணா. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கேன் எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. யார் தலைய சீவனும், யார் தலைய சீவனும் சொல்லு. டேய் எட்ரா அருவா. சமண்ணா, எத்தனையோ காதல் ஜோடிகளுக்கு ஜாதி மதம் எதுவுமே பார்க்காம தான் உயிரை பணைய வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். அப்படிப்பட்ட இவன் கல்யாணம் மட்டும் நின்றவே கூடாது. உங்க காலில் விழுந்து கெஞ்சிக்கங்கறே, தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க. அப்பா ப்ளீஸ் பா. சிது, கட்டுறா தாலிய, கட்டுன்னு சொல்றல்ல. வாங்கப்பா, வாங்க, வாங்கி கட்டே. நீ இவ்வளவுதான் லவ் பண்றன்னு தெரிஞ்சதுனாலதான் நான் பொய் சொல்லிட்டு யூனிவர்சிட்டிக்கு போனேன். எப்படியோ நீ ஆசைப்பட்டது நடந்துருச்ச. கங்கிராட்ஸ், ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க் யூ. ஜெய் ஆஞ்சநேயானந்து. ஹே, ஏன் சுயநலத்துக்காக உனக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். உன்ன ஒரு அயோக்கியனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். யாருனா அது இன்னொரு அயோக்கியன்? கெட்டிமாலம், கெட்டிமாலம். அண்ணா, உனக்கு கோழி பிடிக்குமா லட்டு பிடிக்குமான்னு தெரியாம ரெண்டையுமே தூக்கிட்டு வந்தேன். எனக்கு உன் தலை தாண்டா ரொம்ப பிடிக்கும். மிகவும் ஆவலுடன் காத்து கொண்டிருந்த நமது கிராம பஞ்சாயத்து தேர்தலின் கடைசி கட்டமாக நடந்து கொண்டிருந்த வாக்கு எண்ணிக்கை முடிந்தது. நமது கிராம பஞ்சாயத்து தேர்தலில்
நமது கிராம பஞ்சாயத்து தேர்தலில் ஒரே ஓட்டு வித்தியாசத்தில் சித்தி வெற்றி பெற்றான். ஜெயிக்க வைக்கிறேன்டா, ஜெயிக்க வைக்கிறேன்.